மாதவிடாய் காலங்களில் குரானை தொடுவது ஓதுவது ஆகுமானதா? பெண்கள் வந்து அவங்களுடைய மாதவிடாய் நேரத்தில் வந்து குரானை தொடக்கூடாது, குரானை ஓதக்கூடாது என்று அதிகமான தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். அதிகமான முஸ்லீம் அறிஞர்கள் இப்படி தான் தீர்ப்பும் அளிக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்று பார்க்கணும். மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் இருக்குது, அதை வந்து தப்பாக விளங்கிட்டாங்க. நீங்களும் விளங்கிட்டால் உங்களுக்கு தெளிவாகி போயிடும். ஒரு ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தை நினைஞ்சிருக்கிறாங்க, அது சொல்கிற விஷயமே வேறு. இவங்க தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு அதை வந்து இந்த மாதிரி தப்பு சட்டம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஆதாரான்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அதாவது லாய மஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். ஒவ்வொரு குர்ஆனுடைய அட்டையில் அது போட்டிருப்பாங்க, முதல் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அது வாக்கியா சூராவில் வரக்கூடிய ஒரு வசனம். வாக்கியாவில் தானே வருது, வாக்கியா சூராவில் வரக்கூடிய ஒரு வசனம். அதுக்கு என்ன அர்த்தம்? லாய மஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள். ஒரு வசனம், குர்ஆனுடைய வசனம், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, குர்ஆனை யார் தொடணுன்ற அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையானவர்கள் தான் தொடணும்னு சொல்கிறான். அப்போ மாதவிடாய்க்காரங்க தூய்மை இல்லாதவங்க, குளிப்பு கடமையாக இருக்கிறவங்க வந்து தூய்மை இல்லாதவங்க, உழு இல்லாமல் நீங்கியவர்கள் அவங்க என்னது தூய்மை இல்லாதவங்க, தூய்மையாக இருக்கிறவங்க தான் தொடணும்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி குறை இல்லாதவங்க தான் என்ன செய்யணும், குர்ஆனை தொடணும் அப்படின்னு இதை சொல்லும்போது மக்களும் பார்க்குறாங்க, சரியாக தானே இருக்குது, தூய்மை இல்லாதவர்கள் தொடமாட்டார்கள் நல்லா சொல்கிறான். இது மாதவிடாயி இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு தூய்மை இல்லாத ஒரு செயல். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது குர்ஆனை தொடக்கூடாதுன்னா கரெக்டாக தானே இருக்குது. இந்த வசனத்தை தூக்கி போட்ட உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, கரெக்டு தான் அல்லாவே சொல்லிவிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து இவங்க சொல்கிற தப்பு. இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது, இந்த வசனத்தினுடைய கருத்து அர்த்தம் இது கிடையாது. அது ஏன் கிடையாதுங்கிறோம், இது ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்தான்ல, அல்லாஹ் குர்ஆனை தந்தான். குர்ஆனை தரும்பொழுது இப்படி பேப்பராக அல்லாஹ் தந்தானா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காட்டினாங்களா? நீங்கள் அதை பற்றி என்ன வழங்கியிருக்கிறீங்க, அல்லாஹ் வந்து எழுதி கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தானா? இல்லை. அப்போ இந்த குர்ஆனை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அது பதிஞ்சிரும். இதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம் உனக்கு ஓதி காட்டும் பொழுது நீ அதை பின்பற்றி நீனும் ஓது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவான். அதே மாதிரி இந்த குர்ஆனை இறக்குறத பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, நஸ்ஸலஹு அலா கல்பிக்கு பிஇத்னில்லாஹ், ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய உள்ளத்தில் இதை இறக்கினார். பேப்பரை வந்து உள்ளத்திலே இறக்க முடியும், அது அல்லாஹ் என்ன சொன்னான், குர்ஆனை வந்து ஜிப்ரீல் வந்து எங்கே இறக்கினாரு, உள்ளத்தில் இறக்கினார். அப்போ காது வழியாக போட்ட உடனே உள்ளத்துக்கு போயிடும், அது காது வழியாக போட்டோம்னா உள்ளத்தில் போய் ரெக்கார்ட் ஆகி போயிடும். அப்போ இந்த குர்ஆன் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆன் வந்து இப்போ நம்ம புஸ்தகமாக்கி வைத்திருக்கிறோமே, இப்படி எழுத்தாக கொடுக்கப்படவில்லை. எழுதியே பேப்பர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதவே தெரியாதுன்னு சொல்ல போனால், எழுத படிக்க உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆன் இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தேவை. தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் விளங்குறதா இருந்தால் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ குர்ஆனை வந்து அல்லாஹ் எப்படி தந்தான், ஓதி காட்டுற விதமாகத்தான் தந்தான், தொட்டு பார்க்குற விதமாக தரவில்லை. எப்படி தரவில்லை, பேப்பராக கொடுத்துருந்தா அது தொட்டு பார்க்குறது, ஓதுறதை தொட முடியுமா, நான் ஓதுனா உங்களுக்கு தொடையலுமா? நான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் தொடங்க வாப்போம், இதை இது யாருக்கா தொடையலுமா? குல்ஹுவல்லாஹு அஹதுன்னு நான் சொன்னால் நீங்கள் தொட்டுருவீங்களா? குல்ஹுவல்லாஹு அஹதுன்னு எழுதுனா தொட்டுருவீங்க, எழுதுனால் அந்த பேப்பரை தொடையலும். ஓதுனா தொடையலுமா, ஓதுன ஆளத்தான் போய் தொடலாம், ஓதுறது தொடையலுமா, ஓதுதலை தொடையலாது. இப்போ நீங்கள் பார்க்கணும், குர்ஆன் பேப்பரை வரலை, அப்படி வரும்போது இதை தொடமாட்டார்கள்னா எதை தொடுற மாதிரி அவர் கொடுக்கவே இல்லையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து கொடுத்தது எப்படி இல்லை, பேப்பராக கொடுத்துருந்தா இதை தொடமாட்டார்கள்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற அர்த்தம் வரும். அவர் ஒன்றுமே கொண்டு வரல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதை தொடமாட்டார்கள்னா தொடர்க்க மாட்டு வரலையே, இதை அவர் தொடுற மாதிரி ஒரு சாமானும் கொண்டு வரலையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த வேதம் தொடுற மாதிரி வந்துச்சா? அப்போ என்ன வழங்குறோம்,
ஆமா அவர் பேப்பரே கொண்டு வரல, ஒரு தோல்ல கூட எழுதி கொண்டு வரல, இதை தொடமாட்டார்கள் வருது. அப்படி குரான்ல வராது, பொய் வராத மாத்தமாவில் இருக்குது, தொடுற மாதிரி குரான் வரவே இல்லை, அப்புறம் தொடமாட்டார்கள் எப்படி சொல்றது அப்படின்ற ஒண்ணுதான். அப்ப நம்ம யோசிக்கிறோம், அப்ப இது என்னதான் சொல்லுது, முன்னாடி இருந்து பாக்குறோம், இதை தொடமாட்டார்கள் வருது. இதைண்டா எதை, இதைன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா முன்னாடி இதை சொன்னா தான் பயன்படுத்துவோம், சும்மா இதைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏற்கனவே ஒரு ஆடு மாடு ஏதாவது பேசிவிட்டு இதைன்னா ஆட்டை சொல்றோம்னு விளங்கிடுவோம், ஒரு கழுதையை பத்தி பேசிட்டு இதைன்னா கழுதைன்னு விளங்கிடுவோம், ஒரு புஸ்தகத்தை பத்தி பேசிவிட்டு இதைன்னா புஸ்தகம்னு விளங்கிடுவோம். ஒண்ணுமே சொல்லாம இதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறேன், யாருக்கா விளங்குமா? என்ன லூசு, இதை எடுத்துட்டு சொல்றான் இவன், அப்படி கேப்பீங்களா இல்லையா? இதை எடுத்துட்டு வான்னு சொல்றான், என்ன செய்யணும்? முன்னாடி அதை பத்தி பேசியிருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இதை தொடமாட்டார்கள்னு சொல்றான். அந்த இதைண்டா எதை அப்படி கொஞ்சம் முன்னாடி போறோம். அந்த சூரா அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, இன்னஹுல குர்ஆன், முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப இந்த லாய மசுஹுங்கிற வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்து தொடர்ச்சி இருக்குல்ல, அந்த தொடர்ச்சியில இருந்து வாசி கொண்டு வரேன் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹுல குர்ஆனுன் கரீம், இது சங்கை மிக்க ஒரு குர்ஆன், இது வந்து புனித மிக்க, இது ஒரு ஹோலி குர்ஆன், இது ஃபீ கிதாபின் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவு ஏட்டில் இருக்கிறது. இந்த குர்ஆன் வந்து எங்க எழுதப்பட்டிருக்கிறது, லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய, கிதாபுன் மக்னூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது. லாய மசுஹு, அதை தொடமாட்டார்கள், இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்கள், மாணவர்கள், மலக்குகள், மலக்குகளை தவிர யாரும் தொட முடியாது. இது எங்கே இருந்து கொண்டு வர்றாரு ஜிப்ரீலு? அவரா கையில மடியில போட்டவர் சொல்லல, அல்லாஹ் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான், அங்கே இருந்து எடுத்துட்டு வர்றாரு. இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல போய் வேற யாரும் தொடவே முடியாது, அதை தூய்மையான மாணவர்கள் தான் அதை தொட முடியும். மாணவர்களை தவிர, மலக்குகளை தவிர யாரும் தொட முடியாத அந்த புஸ்தகத்தை தான் இவர் ஜிப்ரீல் கொண்டு வந்து தர்றாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப லாய மசுஹுன்னா இது ஓதுனதை இல்லை, அதை எதை, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அதைங்கிற முன்னாடி அந்த வார்த்தை வருது, இன்னஹுல குர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இந்த குர்ஆன் இருக்கிறது. அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டை தொடமாட்டார்கள், மலக்குகள் தான் தொடுவார்கள், மனுஷன்லாம் போக முடியாது, சைத்தான்லாம் அங்கே நெருங்க முடியாது அப்படின்ற அர்த்தம். இப்போ இந்த வசனம் குர்ஆனை தொடுவதை சொல்லலைங்கிற நம்ம அறிவும் சொல்லுது. முன்னே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இது லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி பேசுதே தவிர இதை பற்றி பேசவில்லை, முடிஞ்சிருச்சா? அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாரும் தொடுவதற்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கையில் செயல்முறை விளக்கம் தந்து சென்றிருக்கிறார்கள். எப்படி தந்திருக்கிறார்கள்? அவங்க வந்து அவங்க இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வந்து பக்கத்து நாட்டில் உள்ள மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுப்பாங்க. இஸ்லாம்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? இது வந்து நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நீ வெற்றி பெறுவாய், இல்லை என்று சொன்னால் உன் குடிமக்களுடைய பாவமெல்லாம் சேர்ந்து உனக்கு வரும். நபிகள் நாயகம் வந்து சத்தியத்தை சொல்வது யோசிக்கவே மாட்டார்கள். அப்போ எல்லா ராஜாக்களுக்கும் என்ன செய்கிறாங்க, கடிதம் எழுதி அனைவருக்கும் தோழர்கள்ட்ட கொடுத்து விட்றாங்க. எல்லா பக்கத்தில் உள்ள ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, ஹெர்குலிஸ் மன்னருக்கெல்லாம் கூட என்னஞ்சாங்க, அவங்க கொடுத்து விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நபிகள் நாயகம் காலத்தில் யாரெல்லாம் பெரிய அரசர்களாகவும் சக்கரவர்த்திகளாகவும் சின்ன சின்ன குறுநில மன்னர்களாகவும் இருந்தாங்களோ அம்பூட்டு பேருக்கு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கடிதம் கொடுத்து இஸ்லாத்தின்பால் அழைச்சாங்க. அந்த கடிதத்தில் என்ன அழைச்சாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை எழுதினாங்க. அந்த வசனத்தில் என்ன இருந்துச்சு, இந்த பேப்பரில், பேப்பர்னா தோல், தோல்னால தான் எழுதுவாங்க லெதரில், அதில் என்ன எழுதிருந்துச்சு, யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, அவங்களாம் வேதக்காரங்களாக இருந்தாங்க, தாழ வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பயனனாவோ பயனுக்கும், உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கையை நோக்கி வாருங்கள். அந்த பொதுவான கொள்கை என்ன, அல்லாஹ் நாபுத இல்லல்லா, அல்லாஹ் வைத்தவரை நம்ம யாரையும் வணங்க வேண்டாம், நீ நல்லா ஒத்துக்கிட்டு இருக்கிற, நானும் நல்லா ஒத்துக்கிட்டு இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இருக்கிற, அல்லாஹ் வைத்தவரை வேற எதையும் வணங்காமல் இருப்போம், அது மாதிரி ஒலா நுஷ்ரிக்க பிஹி செய்யா, அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்போம், ஒலா எத்தகைத பவுனா பவுதன் அருபாவம் இந்தோன் இல்லா, நம்மள ஒருத்தர் ஒருத்தர் கடவுளாக்கிக்கிற வேணா, நான் என்னைய கடவுளாக்க வேணா, நீ உன்னைய கடவுளாக்க வேணா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தனை கடவுள்னு ஒத்துக்கிறோம் வரியா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட சொல்றான் குர்ஆன்ல. அந்த வசனத்தை எழுதித்தான் மன்னர்களுக்கு கொடுத்தார்கள். அப்ப அந்த மன்னர்கள்லாம் தூய்மையாக இருந்தாங்க, ஊழல் செஞ்சுட உட்கார்ந்துருந்தாங்க, மன்னர்கள்லாம் பர்ஃபெக்ட் சுத்தமாக இருந்தாங்க. அப்ப அந்த மன்னர்களுக்கு இஸ்லாத்திலே இல்லாத மன்னர்கள் என்று தெரிந்தும்
அவங்க கைக்கு போவதற்காக வேண்டி குர்ஆனை எழுதி என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. இந்த எழுதி கொடுக்கறது வந்து அந்த மன்னர் கையில தொடுவார தொட மாட்டாரா? தொடுறதுக்கு தானே எழுதி கொடுத்தாங்க. அப்ப குர்ஆன் வசனத்தை எழுதி அவர் கொடுத்தால் அவர் தொடலாம்னு விளங்குதா இல்லையா? அவர் தூய்மையான ஆளா? அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இதை தொடலாம். அது போக இந்த மன்னர்கள் போய் இப்போ கடிதம் கொடுத்து விடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் போய் கொடுக்குற தூரத்தில் இருக்கவில்லை. ஒவ்வொரு மன்னரையும் போய் பார்க்குறாருந்தான் 4 நாள், 10 நாள், 15 நாள் பிரயாணம் பண்ணி போகணும். இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சகாபி போகிறாருன்னு சொன்னால் 10 மணிக்கு புறப்பட்டு 11 மணிக்கு போய் சேர்ந்துட முடியுமா? திருநெல்வேலிக்கு போகிற மாதிரி போக முடியுமான்னு? முடியாது. அந்த காலத்தில் இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போகிறாருன்னா குதிரையிலேயே ஒட்டகத்தில் ஏறி 10 நாள், 15 நாள், 6 நாள், 3 நாள் பல மாதிரி போகும். அப்போ இந்த ரசூலுல்லா என்ன செய்யணும், சகாபாக்கள்கிட்ட இருந்தாப்பா குர்ஆன் பேப்பர் வச்சுருக்கிற, கொண்டு போகும்போது எத்தனை உழுவுனா நீங்கி போயிடும், உழுவுனீங்கன்னா கீழே போட்டு இறங்கி தயமம் செஞ்சுட்டு மறுபடியும் எடுத்துக்கணுதான் சொல்லி அனுப்புனாங்களா? அதை கொண்டு போகிறவர் 10 நாள், 15 நாளில் பல மாதிரி இருப்பார். அந்த நிலையில் அவருக்கு உழுவோட இருப்பார், குளிப்பு கடமையாக ஆகும், அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அவருக்கு வரும். அவருக்கு ரசூலுல்லா சொன்னாங்களா, நீ குர்ஆனை கொண்டு போகிறாய், அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்க, உழுவு நீங்கி விட்டால் உடனே அதை கீழே போட்டு விட்டு, அப்படி ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? அப்போ அவர் 15 நாள், 10 நாள் ஒரு மனிதர் கையில் அதை வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய அரசாங்க கஜா அரசாங்கத்தினுடைய அது ஒரு ஆவணம், அதை பாதுகாக்கணும், அதை கண்ட இடத்துலையும் போட்டுற முடியாது. அப்போ தன்னோடையே எல்லா நேரத்திலையும் வைத்து கொண்டு இருப்பதற்காக வேண்டி கொடுத்து விட்றாங்களே. அவர் சில நேரங்களில் தூய்மையாக இருப்பார், சில நேரத்தில் தூய்மை இல்லாமல் இருப்பார், எல்லா நேரத்துலையும் அதை சுமந்து கொண்டு தானே அவர் போகிறாரு. அப்போ ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன காட்டுதுன்னு கேட்டால், இந்த குர்ஆன் வந்து எல்லாரும் தொடுவதற்காக, எல்லாரும் படிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுக்கு தூய்மை தொழுகைக்கு மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடான்னு இருக்குது, ஓகே. நோம்பு வைக்க கூடான்னு இருக்கிறது, அது ஓகே. அவ்வளோதானே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு இல்லாதலாம் சொல்கிறீங்க. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் தொடலாம், படுத்துக்கிட்டு தொடக்கலாம், எந்த மாதிரி நேரத்துலையும் குர்ஆன் என்ன செய்யலாம், ஓதலாம். மாதவிடாய் நேரமாக இருந்தாலும் சரி, உழு இல்லாட்டாலும் சரி, குளிப்பு கடமையாக இருந்தாலும் சரி, குர்ஆன் வந்து சிந்திப்பதற்கு தந்தது வழங்குதா, புனிதம்னு தொட்டு தொட்டு பார்க்கறதுக்கு உள்ளது இல்லை, நேர்வழி காட்டுவதற்கு தந்தது. என்ன ஆச்சு தெரியுமா, இவங்க குர்ஆனை தொடக்கூடாதுன்றவுனே அந்த ஒரு வாரம் அந்த மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு குமுதத்தை கொண்டாந்து போடு, ஆனதவிடன் கொண்டாந்து போடு, நேரம் போகணும்ல. அந்த குர்ஆனை விட்டு தூரமாக்குனா சைத்தானை விட்டு நெருக்கமாகிறாங்க பார்த்தீங்களா. குர்ஆனை விட்டு தூரமாகணும் என்னவாயிருச்சு, அம்மா இதெல்லாம் படிக்கக்கூடாது, இந்த இதை படி, எதை படி, சைத்தானெல்லாம் படி என்கிற அளவுக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, குர்ஆனை விட்டு தூரமாக்கி மற்ற கெட்ட காரியங்களில் அவங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் பிரயாணத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்காரங்க அவங்களுடைய பேக்கில் ஒரு பைபிளை வச்சுட்டு தான் போவாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து பிரயாணத்துக்கு போனாங்கன்னா எப்படி போவாங்க, அவங்க புக்கில் ஒரு பைபிள் இருக்கும், ட்ரெயினில் ஏறி உட்காந்து பைபிளே படிச்சுட்டு இருப்பான், பஸ்ஸில் ஏறி உட்காந்து அதை தான் படிச்சுட்டு இருப்பான். அவன் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு என்ன செய்வாங்க, குர்ஆன் எடுத்துட்டீங்கன்னா ஒழு இல்லாமல் போயிடும், அது பேக்கை தூக்க முடியாது, அப்போ நீங்கள் வந்து சரியாக வராது, குர்ஆன்லாம் எடுத்துகிட்டு போவாதியே. அப்போ என்ன பண்ணுவான், இருக்கிற பொறுத்து அம்புட்டு குப்பையும் வாங்கி அதை வாங்கி படிச்சுட்டு போ, டைம் பாஸ் நேரம் போகணுமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஆகிவிட்டது. அதனால் குர்ஆனை விட்டு நம்மளை தூரப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கறிவு இல்லாதவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்களே தவிர குர்ஆனை தொடுவதற்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. எப்பவும் தொட வேண்டும், எப்பவும் படிக்க வேண்டும், எப்பவும் ஓத வேண்டும், அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க, அர்த்தம் தெரியாமலும் ஓதுங்க, சிந்தியுங்கள், அதுக்காகத்தான் இந்த குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது. பகலின் இரு முனைகளிலும் தொழுது கொள்ளுங்கள், அதிகாலை நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், அவனே உங்களை ஒவ்வொரு இரவிலும் மரணிக்க செய்கின்றான், நடுத்தொழுதியாக அல்லாஹ் அசரை ஆக்கி உள்ளான். இந்த மாதிரி குர்ஆன்ல வசனங்கள்லாம் வருது. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, மகரிப்பு தொழுகைக்கு பிறகு அடுத்த நாள் தொடங்குகிறது என்று சொல்வது எப்படி சரியாக முடியும்? கால்நடைகளிலும் உங்களுக்கு படிப்பனை இருப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றிலிருந்து கலப்பற்ற பாலை நாம் அருளுகிறோம் என்று சொல்கிறான். இது உங்களுடைய டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்தது. அடுத்துட்டு ஒரு குர்ஆன்ல வந்து அவைகளின் உடம்பில் இருந்து நீங்கள் அறந்துவதற்காக நாமே தருகிறோம் என்று சொல்கிறான். அப்படியானால் இது சரியாக இருக்குமா என்பதுதான். சாணம் என்பது கூட டெக்ஸ்ட் அரபில் என்ன விஷயம், அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? ஒரு நாள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது, ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது என்று கேட்குறாங்க. இப்போ வந்து இப்போ ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும், இரவு 12 கடந்தால் டேட்டு மாறிக்கிறோம், வாட்சிலெல்லாம் நினைஞ்சிரு, கம்ப்யூட்டர்லாம் டேட்டு இப்போ மாறேன்,
ராத்திரி 12 மணிக்கு செல்போனில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பார்த்தாட்டு இருக்கேன், வேற என்ன வேற நாளை காட்டிடும்ல, இன்னைக்கு உள்ள டேட்டா அடுத்த நாள் மாறிக்கிறோம். அப்போ வந்து இந்த ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது, இரவின் பாதியில், நள்ளிரவிலிருந்து என்ன செய்கிறது, 12:01 என்னவாகிறது, அது வந்து நாளாக 12:01 தான் ஒன்று, ஒரு செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் அர்த்தம். அப்போ இந்த 12:01 என்ன செய்கிறது, இரவு 12 PM 1 இருக்குல்ல, அப்போ தான் என்னவாகிறது, நாள் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்க மேற்கத்திய உலகம் சொல்கிறது. நம்ம நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய பழக்க பிரகாரம் வந்து ஒரு நாள் வந்து வைகரையில் ஆரம்பிக்கிறது, காலையில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, காலையில் தான் ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம இவ்வளோ காலம் நம்ம என்ன நம்பி இருக்கிறோம், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மகரிப்பில் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. எப்போ ஆரம்பிக்கிறது, மகரிப்னா சூரியன் மறையுதுல, சூரியன் உதித்ததுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க, ஒரு சாரார் சொல்கிறாங்க வந்து நள்ளிரவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், சூரியன் மறையுதுல, மறைவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் காலகாலமாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கரெக்டும் கூட, நம்ம காலகாலமாக எதை நம்பி இருக்கிறோம் இந்த விஷயத்தில், அதுதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து உள்ள சரியான ஆதாரம். அது எதனால் இப்படி சொல்கிறோம்னு கேட்டால், பல ஆதாரங்கள் அது இருக்கிறது. முதலாவது வந்து உலகத்தில் வந்து இரவு ஃபஸ்ட்டா பகல் ஃபஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தான் ஃபஸ்ட்டு வழங்குதா, இரவு தான் பகல்னு வர்றாருன்னா ஒரு அதுக்கு தனியாக ஒன்று வேணும், வெளிச்சம்னு ஒன்று வேணும், அது படைச்சா தான் என்ன பகல்னு ஒன்று ஆக முடியும். அது இல்லாத வரைக்கும் எது ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு இருட்டு தான் ஃபஸ்ட்டு. இருட்டாக இருக்கிறதுல அந்த சூரியன்கிற வெளிச்சத்தை வந்ததுனால தான் பகலாகுது. உண்மையிலேயே பூமியில் எப்பவும் இருக்க வேண்டியது என்னது, இருட்டு தான். இருட்டுங்கிறது இங்கே பகல் அசல் நீங்கள் நினைக்கிறீங்க, பகல் அசல் கிடையாது, அசல் எது, இருட்டாக டார்க்காக இருப்பது தான் பூமியுடைய அசல் தன்மை. அந்த டார்க்கு எதனால் உங்களுக்கு மாறுதுன்னு கேட்டால், பெரிய வெளிச்சத்தை லைட் அடித்தாச்சு, டார்ச் லைட் போட்டாச்சு, மேலேருந்து என்ன செய்ய, சூரியன்கிற லைட்டை அடித்த உடனே அந்த இருட்டை விரட்டி விட்டு என்ன செய்கிறது, பகலுங்கிறத காட்டுது. அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எது துவக்கமாக இருந்திருக்க முடியும், இரவு தான் ஒரு ஸ்டார்டிங், இரவை உடைச்சிக்கிட்டு தான் இது வருது பகல் வருகிறது, சரியா. அப்போ இரவு தான் முந்தின்னு வர வேண்டும். அல்லாஹ் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆயத்துல் லஹுமுல் லைல், இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது, நசலகு மின்ஹுன் நஹார், அதிலிருந்து பகலை உரித்து எடுக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் முதலாவது விளங்க வேண்டியது என்னென்னு கேட்டால், சூரியன் மறை அதான் அசல், அதான் துவக்கம், அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருந்தது தான் அசல் ஆரம்பமே, பூமியுடைய படைப்பே எப்படி தான் இருந்துச்சு, வெளிச்சம் இல்லாமல் தான் இருந்தது. அந்த நிலை எப்போ நமக்கு கிடைக்கிறது, சூரியன் மறைஞ்ச ஒன்று தான் கிடைக்கிறது, அப்போ தான் ஒரு நாளுடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து நம்ம நாளுடைய துவக்கம் வந்து மகரிபு என்பது தான் கரெக்டான ஒரு கணக்கு. அதில் இன்னும் சொல்ல போனால், ஹதீஸுகளில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பல ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த இரவு இருக்குல்ல, இந்த இரவை நம்ம என்ன இரவுன்னு சொல்லுவோம், திங்கக்கிழமை இரவும் போனோமா, நம்ம நடைமுறையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சூரியன் மறைகிற வரைக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரவு நம்ம என்ன இரவுன்னு சொல்லுவோம் முஸ்லீம்கள், திங்கள் இரவும் போகுது, விளங்குதா, இது திங்கள் இரவு, அந்த பகல் திங்கள் பகல், முதல்ல இரவு முதல்ல போட்டுக்கிறோம், அது சூரியன் மறைகிற வரைக்கும் பகல் பின்னாடி வருங்கிறோம். இப்போ நம்ம நடைமுறைகளோடு என்ன பேசிக்கிடுவீங்க, இதை திங்கள் இரவுன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு இப்போ திங்கக்கிழமைக்கு பின்னாடி வருமே, அதை வந்து செவ்வாய் இரவுன்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம கணக்குப்படி என்ன செய்கிறோம், இது வந்து திங்கள் இரவு, அது நாளைக்கு வரக்கூடியது திங்களுக்கு பின்னாடி வருமே, அது செவ்வாய் இரவுங்கிறோம். அப்போ அந்த இந்த அடிப்பில் நீங்கள் வழங்கி கொண்டு இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஹதீஸில் வருகிறது, திங்கக்கிழமை இரவு, திங்கக்கிழமை இரவு பேரிச்சம்பழம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னென்னு கேட்டால், பேரிச்சம் தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து ஒரு உப்பு கரிக்கக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும் மதீனாவுலையில் அந்த காலத்தில். அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை முத நாள் அந்த பானையில் போட்டு வச்சுருவாங்க, பானைன்னா தோல் பை தான், தோல் பையில் உள்ள பானை மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தண்ணியில் அள்ளி போட்டுருவாங்க. அந்த பேரிச்சம்பழத்தில் ஊறும்ல, ஊற ஊற என்னவாயிரும்னு கேட்டால், அந்த அதில் உள்ள அந்த உப்பு தண்ணியை எடுத்து விட்டு இதனுடைய ஸ்வீட் அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி இறங்கி குடிப்பதற்கு அந்த தண்ணி என்ன இருக்குது, கொஞ்சம் ஒரு சுவையான ஒரு தண்ணீராக மாறிடும். அதனால் அந்த பேரிச்சம்பழத்தை, அதனால் 3-4 நாளைக்கெல்லாம் ஊற வச்சோன்னா போதையாக போயிடும்,
அவ்வளவு நாளைக்கு பண்ணக்கூடாது. ஒரு நாள் அளவுக்கு என்ன செய்யலாம், ஊற வச்சுக்கலாம். ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு, அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு ஊற வச்சு என்ன செய்வாங்க, அதை வந்து சாப்பிடுவாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் செய்வோண்டு. அதில் ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், திங்கக்கிழமை என்ன செய்வோம் நாங்கள், ஊற வைக்குவோம். திங்கக்கிழமை இரவு ஊற வைக்குவோம். திங்கக்கிழமை ஊற இரவில் ஊற வச்சதை திங்கக்கிழமை பகலில் குடிப்பாங்க. நல்லா கவனிக்கணும், திங்கக்கிழமை இரவு ஊற வைக்குவோம். திங்கக்கிழமை இரவில் ஊற வச்சதை எப்போ குடிப்பாங்க, திங்கக்கிழமை பகலில் குடிப்பாங்க அப்படின்னு வருது. இப்போ வந்து திங்கக்கிழமை இரவில் ஊற வச்சதை வந்து திங்கக்கிழமை பகலில் எப்படி குடிக்க முடியும், இவங்க கணக்குப்படி இருந்தா? பகல் முந்தினதாக இருந்தால் திங்கக்கிழமை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஊற வச்சுட்டோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பகலில் எப்படி குடிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை பகல் தான் போச்சே முன்னாடியே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த இரவில் ஊற வச்சோம்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை பகலில் உங்களுக்கு குடிக்க இயலுமா? குடித்தா என்ன அர்த்தம், இரவு தான் முந்தின அர்த்தம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இன்னைக்கு தான் திங்கள் இரவு, திங்கள் இரவு தான். இப்போ நான் இப்போ திங்கள் இரவில் நம்ம இருக்கிறோம்ங்க, திங்கக்கிழமை இரவில் நம்ம இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை பிரகாரம் திங்கக்கிழமை இரவு இது விடிஞ்சால் திங்கக்கிழமை பகல், அந்த அர்த்தம் வச்சுக்கிட்டால் கரெக்டாக போயிடுது. திங்கக்கிழமை இரவு ஊற வைக்கிறோம், விடிஞ்சா திங்கக்கிழமை பகலை குடிச்சிடலாம். சுபுகு தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ சுபுகு வந்தால் என்ன நாளாக போயிருப்ப, சுபுகு வந்தால் வேறு நாளாக மாறி போயிடும். சுபுகுலே தான் நாள் ஆரம்பிக்குன்னு சொன்னார்களே, ஆனால் அவங்க கணக்கு பிரகாரம் இது என்ன ராத்திரி, ஞாயிறு ராத்திரி. ஞாயிறு முதல்ல சுபுகு பகல் வந்துருச்சு, இது ஞாயிறு ராத்திரி. இப்போ ஞாயிறு ராத்திரி ஊற போட்டதை வந்து மறுபடியும் ஞாயிறு பகலில் எப்படி குடிக்க முடியும், பகல் தான் முந்தி போச்சே. அப்போ ஹதீஸுகளில் இந்த வரக்கூடிய தெளிவான வசந்த பார்க்கும்போது, நபிகள் நாயகம் காலத்துடைய நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் இருக்கு இல்லையா, நம்முடைய தமிழாக்கம், அதில் நாளின் ஆரம்பம் எது என்று நிறைய நினைஞ்சிருக்கிறோம். இது இந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படியெல்லாம் இது பயன்படுத்தப்பட்டுச்சு என்பதற்கு நினைஞ்சிருக்கிறோம், ஆதாரம் காட்டியிருக்கிறோம். பல லைலத்துல் கத்ரி இரவுலேருந்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது, அதாவது திங்கக்கிழமை 27வது இரவிலே அவர்கள் அந்த லைலத்துல் கத்ரி அடைந்து 27வது நாள் பகலில் வீட்டுக்கு போனாங்கன்றதா என்ன அர்த்தம், அப்போ 27 இரவு முந்தி விடுகிறது, பகல் பிந்தி விடுகிறது அர்த்தம் ஆகுது. இப்படி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம விளங்கணுமே தவிர, இவங்க என்ன மாதிரி ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டால், நடுத்தொழுகை ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அதிகாலையில் குரான் ஓதுங்கள், அதிகாலையில் குரான் ஓது நல்லதுன்னு, அதனால அது இப்போ அதிகாலை தூக்கமுண்டாயிருமா, அதிகாலையில் குரான் ஓதுங்க அது நல்லதுன்னு வந்தால் அந்த வசனம் வந்து ஒரு நாளுடைய ஆரம்பங்கிற அர்த்தத்தை காட்டுமா, சிறந்தது. குரானை காலை நேரத்தில் ஓதுவது சிறந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆதாரம் என்ன, காலையில் ஒரு சிற அப்படின்னா லொஹரில் ஓதுற சிறந்ததுன்னு வந்தால் லொஹரு ஒரு நாளுடைய ஆரம்பம்ண்டாயிருமா. அப்போ அப்போ ஒரு சிறந்தது வந்து பல விஷயங்கள் சிறந்ததாக இருக்கலாம், இதிலிருந்து அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து தொழுகையை வந்து நடுத்தொழுகையை நீங்கள் பயணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. நடுத்தொழுகை அசர் என்று ரசூலுல்லாஹ் வழக்கம் கொடுத்துருக்குறாங்க. அசர்னு எப்போ நடுத்தொழுகை அது ஆகும் அப்படின்னு பார்த்தா, சுபுகு ஃபஸ்ட்டாக இருந்தால் தான் நடுத்தொழுகை வரும். சுபுகுல ஒரு அது அங்கே அங்கிட்டு ரெண்டு போச்சு, மகரிபீசு அந்த பக்கம் ரெண்டு போச்சு, நடுவில் அசரு நடுத்தொழுகைன்னு குரானில் வருது அசரை பற்றி. அதனால ஒரு நாளுக்கு சுபுகு தான் ஆரம்பங்குவாங்க. இது நடுத்தொழுகைன்னு அந்த வார்த்தை இருக்கிற உஸ்தாங்கிற வார்த்தை, அதுக்கு வந்து நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி சிறந்த தொழுகைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அந்த இடத்தில் சிறந்த தொழுகைங்கிற அர்த்தத்துக்கு தான் அது வந்திருக்கிறது. ஏன்னா நாளுடைய தூக்கம் மகரிபு என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக காட்டிவிட்ட காரணத்தினால, அவங்க வாழ்க்கையை பூரா அப்படித்தான் பயன்படுத்தி வாழ்கிற வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால சிறந்த அர்த்தம்னு அப்படி கொடுக்குறோம். அதனால ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது வந்து எப்போ சூரியன் மறையுதோ அதுதான் ஆரம்பிக்கிறது, மகரிபில் தான் ஆரம்பிக்கிறதே தவிர ஃபஜ்ரிலேருந்து என்ன செய்யாது, ஒரு நாள் வந்து ஆரம்பிக்காது அப்படிங்கிறத இன்னும் விவரம் கூட வேணும்னா இந்த மாற்று கருத்து உள்ளவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பதில் சொல்லி, நாளின் துவக்கம் எது என்று நம்ம குரான் தமிழாக்கத்தில் ஒரு நோட்ஸ் போட்டிருக்கோம், குரான் தமிழாக்கம் வச்சுக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதாவது தமிழாக்கம் குரானுடைய தமிழாக்கத்தில் வந்து பால் உற்பத்தி ஆகிறது இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய வயிறுகளிலிருந்து பால் உற்பத்தி ஆகிறதுன்னு குரானில் இருக்குது. சில தமிழாக்கத்தில் அதன் உடம்பில் இருந்துன்னு போட்டிருக்காங்களாம். இப்போ உடம்பில் இருந்துன்னு போட்டிருக்கிறது சரியா, வயிறில் இருந்துன்னு போட்டிருக்கிறது சரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடம்பில் இருந்துங்கிற வார்த்தை மூலத்தில் கிடையாது. அரபியில் என்ன வாசகம் இருக்குன்னு கேட்டால், எஹுருஜு மின் புத்தூனிகா, புத்தூன்னா பத்தன், அரபு நாட்டுக்கு போனவங்களாம் தெரியும் பத்தன்னா என்னது, வயிறு. பத்தன் என்பதற்கு பன்மை புத்தூன்,
எஹுருஜு மின் புத்துனிகா, அதனுடைய வயிறுகளிலிருந்து தான் அந்த பானம் வெளிப்படுகிறது அப்படின்னு இருக்கிறது குரானுடைய மூலத்தில் வந்து இருக்கிறது. அதனால் வந்து இது உடம்பில் இருந்துங்கிற ஒரு அர்த்தம் வந்து தவறான ஒரு அர்த்தம். என்ன கேக்குறாங்கன்னா, சுன்னத்தான முறையில் திருமணம் நடத்துறோம், அந்த திருமணத்தை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ வீடியோ எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் இதை ஏன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி பயான்கள்லாம் என்ன செய்றீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு மட்டும் என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், வீடியோவை பற்றி தனியாக நீங்கள் அதனுடைய சட்டத்தை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். வீடியோ என்பது வந்து கல்யாணத்தை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம், முதல் வீடியோ சட்டத்தை நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். வீடியோ என்பது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது, அது என்ன இல்லை, தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் உருவப்படம் தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. வீடியோவில் வந்து உருவப்படம்லாம் கிடையாது. உருவப்படம்னா என்ன, பர்மனெண்ட்டாக அதில் தங்குனா தான் அதுக்கு பேர் உருவப்படம்னு சொல்லுவோம். இது முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி உள்ளது தான். இது உங்களை பார்த்தா நீங்கள் தெரிவிங்க, அவரை பார்த்தா அவர் தெரிவார். இந்த ஃபிலிமில் எதுவுமே இருக்காது, உரிச்சு பாருங்க ஏதாவது படம் இருக்காண்டு இருக்காது, அதில் எந்த ஒரு படமும் தங்குவது இல்லை. எதை டிவியில் படமாக இருக்காது, நிரந்தரமாக இல்லை, அந்த படம் இருக்குமா? என்னையை காட்டும்போது நான் இருப்போம், உங்களை காட்டும்போது நீங்கள் வருவியே, அப்புறம் அப்படி மாறிக்கிறோம். அதனால் உருவப்படம்ங்கிற ஒரு வகையில் இந்த வீடியோக்கள் தடுக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. எது தடுக்கப்படும் என்று கேட்டால், ஹலாலான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குல்ல, அதை நம்ம வீடியோவில் எடுக்கலாம். இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குதுங்க, இந்த கண்ணாடியை வைத்துக்கொண்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொம்பளை வந்து பக்கத்து வீட்டில் ஒரு குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் இந்த கண்ணாடி வச்சு இப்படி பின்னாடி பார்க்குறான். பார்க்கலாமா? நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னா கண்ணாடியிலே பார்க்கக்கூடாதுன்னே. நேரடியாக நீங்கள் எதை பார்க்கக்கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது, இந்த கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வழியை இப்படி பார்க்குறான் பின்னாடி வர்றத. அல்லது ஒரு பொம்பளை தனியாக நின்றுட்டு இருக்குது, நேராக பார்த்தா மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அப்படி கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடி பார்க்குற மாதிரி அங்கே உள்ளதை பார்க்குறான். இது குடும்ப மார்க்கத்தில் இது கூடாது. ஏன் கூடாது? அதை கண்ணாடியில் பார்ப்பது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை பார்க்கலாம், அனுமதிக்கப்படாத பார்க்கக்கூடாது. இப்போ வந்து இந்த டிவியில் எதுலாம் நம்ம கூடாது தெரியுமா? ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுறது, துப்பளை காட்டுறது, ஒரு ஆபாசமாக சேட்டை பண்ணுறது, உடல் அந்த மாதிரி எல்லாம் உள்ள காரியங்கள் வந்து என்ன செய்யப்படுது, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது இல்லாமல் சமையல் செய்வது எப்படி, படிக்கிறது எப்படி, நல்ல மார்க் வாங்குவது எப்படி, அது மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், அறிவியல் விஷயம், இதெல்லாம் வீடியோ மூலமாக என்ன செய்கிறாங்க, சேமியா தயாரிக்கிறது எப்படி, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது எப்படின்னு எத்தனை விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வீடியோவில் சொல்கிறோம். அதில் ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க, செய்தி வாசிக்கிறாங்க, செய்திகளை வந்து நீங்கள் கேட்குறீங்க, நாட்டில் என்ன நடந்துச்சு. ஒருத்தர் நேரடியாக உட்கார்ந்து செய்தி வாசித்தா நீங்கள் பார்க்கலாம்ல, நேரடியாக எதையெல்லாம் பார்க்கலாமோ அதையெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். நேரடியாக இதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது வீடியோ வந்தாலும் பார்க்கக்கூடாது. நேரடியாக இப்போ பார்க்குறோம்ல, இப்படி செய்யும்போது எதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதெல்லாம் ஓகே. அந்த வகையில் இப்போ இந்த பயான்லாம் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால், இதில் வந்து மார்க்கு தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த கல்யாணத்தில் வீடியோ இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். எதுக்காக கூடாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால், வீடியோவே கூடாது என்பதற்காக அதை சொல்லவில்லை. வேறு எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், திருமணம் வந்து ரொம்ப குறைந்த செலவில் நீங்கள் நடத்தணும், சிக்கனமாக நடத்த வேண்டும் அப்படின்ட்டு மார்க்கத்தில் இருக்கிறது. குறைந்த செலவில் நடத்துகிற திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, மறைமுகமான அருள் பெறக்கூடிய திருமணம். அப்படி தான் நபிகள் நாயங்காலத்தில் திருமணங்கள் நடந்திருக்கிறது. அப்போ திருமணத்தில் வந்து அதனுடைய அவசியம் இல்லாத செலவுகள் சேரும் பொழுது கல்யாணம் மக்களுக்கு கஷ்டமாகிவிடும். கல்யாணம்னா அதுக்கு வீடியோ ஒன்று அவசியம், ஒரு 5000 ரூபா அதுக்கு போடு, வருமா இல்லையா? பந்தல் போடுறத வந்து பொதுவாக வெயிலுக்காக பந்தல் போடுற தப்பா? தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு பந்தல் போடுற தப்புங்கிறோம், ஏன் கல்யாண செலவில் சேருதுல அதெல்லாம். அப்போ மக்களுக்கு கஷ்டம், எல்லாரும் பண்ணக்கூடிய கல்யாணத்தில் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டாக அதிகமாகிக்கிட்டே போனால் சமூகத்துக்கு அது சிரமமாகிவிடும். அப்போ கல்யாணத்துக்கு பட்டியல் போடும்போது என்ன செய்வாங்க, பந்தலுக்கு இவ்வளவு, சீரியல் லைட்டுக்கு இவ்வளவு, அலங்காரத்துக்கு இவ்வளவு, வீடியோவுக்கு இவ்வளவுன்னு போடுவாங்களா இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், திருமண மண்டபம் பிடிக்கிறது, சீரியல் விளக்கு போடுறது, அலங்காரங்கள் போடுறது, போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இதெல்லாம் கல்யாணத்தில் பண்ணாதியே. இப்போ உதாரணமாக அந்த ப்ரோக்ராம் இருக்குது, பயான் இருக்குது, இதுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுறோம்,
இது இதே மாதிரி கல்யாணத்து போஸ்டர் ஒட்டலாமா? போஸ்டர் ரெண்டும் போஸ்டர் தான், இது வேற அது வேற. இது வந்து மக்கள் வரணும் என்பதற்கான ஒரு அவசியமான ஒரு ஃபங்க்ஷன். இது நோட்டீஸ் மூலமாக அடித்து விட்டா தான் பார்த்துட்டு மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. விளம்பரம் அவசியம். கல்யாணத்துக்கு வந்து இப்படி விளம்பரம் பண்ணி ஊரையெல்லாம் கூட்டுன்றது மார்க்கத்தில் உள்ளதா? உங்கள் சொந்த பந்தத்தை கூட்டி கல்யாணத்தை பண்ணிட்டு போங்க. அப்போ பட்ஜெட் அதிகமாகிறது, கல்யாணத்துடைய செலவு அதிகரிக்கும். அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்தால், வெளியில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு பந்தல் போடுவது பொதுவாக அனுமதி. வீட்டு வாசலில் என்ன செய்யுது, வெயிலாக இருக்குது, நீங்கள் பந்தல் போடுறீங்க, வெயிலாக இருக்குது, வெயில் காலம், வீட்டு வாசலில் ஃபுல்லாக பந்தல் போடுறீங்க, இது யாராவது குற்றம்பாங்களா? செய்ய மாட்டாங்க. என் மகளு கல்யாணம்னு போட்டியல்னு சொன்னால் அது உங்களோட நிற்காது. அப்போ ஓஹோ, நம்மளும் கல்யாணத்துக்கு பந்தல் போடணும், நான் போடுவேன், அப்புறம் என்னை பார்த்துட்டு இவர் போடுவார், இவரை பார்த்துட்டு அவர் போடுவார், சமூகத்தின் மீது கடமையாயிரும். சும்மா பந்தல் போட்டால் அவன் பண வசதி உள்ள போடுறான், ஏன்டா நமக்கு என்னதுக்குன்னு போய் வைக்க. ஒரு கல்யாணத்துக்குன்னு போட்டால் என்னவாயிரும், அனைவர் மீது சுமத்தப்பட்டோம். நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் சமுதாயத்திற்கு பாரமாயிடக்கூடாது, அதை சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு அது சமுதாயத்து ஒரு கடமையாகி அது ஒரு பட்ஜெட்டில் சேர்ந்து, ஏற்கனவே வரதட்சணை கொடுமையினால் குமர்கள்லாம் தேங்கி கிடக்கிறது, மேற்கொண்டு மேற்கொண்டு செலவுகள் அதிகமாகிட்டு போனால் அது எப்படி குமர்கள் கரையேறும்? அந்த ஒரு பொருள் வேஸ்ட் பண்ணுறீங்க. கல்யாணத்துக்கு என் வீடியோ என்பதற்காக வேண்டி அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை தவிர்க்க. அது வேணாம், உங்கள்ட்ட செல்ஃபோனில் நீங்களே எடுத்து வச்சுக்கலாம், உங்களை யாரும் குற்றம் சொல்லலை, நமக்கு தான் அது பட்ஜெட் அது தேவைக்கு உள்ளது, நீங்களே எடுத்துக்கலாம். ஆனால் இது என்ன நம்ம எடுக்கிறது இந்த நிகழ்ச்சி, இது வந்து வீடியோவில் எடுக்கிறது வந்து விரயமே, பொருள் விரயம் கிடையாது, மாறாக பொருள் மிச்சம். எப்படி மிச்சம், இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டோம்னு சொன்னால் இதில் எவ்வளோ பேர் இருப்பீங்க, ஒரு 2000 பேர் உட்காந்து கேட்டுருக்கிறீங்க, 2000 பேர் கேட்டிங்களா, இதை சிடிஐ இப்போ ஆக்கிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்வாங்க, 2 லட்சம் பேர் கேட்பாங்க, செலவே இல்லாமல் 25 ரூபா 15 ரூபாய்க்கு ஒரு சிடிஐ வாங்கி போட்டு என்ன செய்வான், நம்ம பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ஆவணமாக ஆக்கிடும் பொழுது, இதே விஷயத்தை அவன் வீட்டில் உட்காந்து கேட்பானா இல்லையா, டிவியில் ஒளிபரப்பும் போது அவ்வளோ மக்களும் வந்து 10 காசு செலவு இல்லாமல் ஒவ்வொரு கிளையிலையும் செலவழித்து நீங்கள் கூட்டம் போடணும், நீங்கள் செலவே அளிக்க வேணாம், வீட்டில் உட்காந்து டிவி போட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா இல்லையா? அப்போ இது வந்து பல லட்சம் கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு பயன்படும் பொழுது இதுக்கு ஆகுற செலவு வந்து விரயம் இல்லை. உங்கள் கல்யாணத்தை வந்து சிடி ஆக்கி போட்டு நாடுபுறம் பரப்ப போறீங்களா, அதில் அந்த செய்தி மக்களுக்கு போய் சென்ற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காண்ணே, அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் விரயம் பண்ணாதையே, வேஸ்ட் பண்ணாதையே, இன்னச்சுக்கு எவ்வளோ சிக்கனமாக்க முடியுமோ கல்யாணத்தை அவ்வளோ சிக்கனமாக்குங்க, அது சமுதாயத்துக்கு நல்லது. செலவு குறைந்து விட்டாலே நிறைய குமர்கள் கரையேறிடும். கல்யாண செலவு குறைந்து விட்டாலே என்ன வாயினேன், இந்த வரதட்சணை கேட்குறானே, அந்த வரதட்சணை கேட்குறவங்க கூட சம்பாதிக்கிறது கேட்கல, நாசமாக்குறதுக்கு தான் கேட்குறான். வரதட்சணையை வாங்கி என்ன செய்யறது, கச்சேரிக்காரனு கூட பாட்டு கச்சேரிக்காரனு கூட அவனை கூட இவனு கூட இந்த காசை வாங்கி வீண் விரயம் பண்றது தான் கேட்கறான். அதனால இந்த வீண் விரயங்கள் ஒளிஞ்சிட்டாலேயே வரதட்சணை கூட ஒளிஞ்சு போயிடும். அதனால அது வேணாம் கூட. அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு சொர்க்கம் நரகம் என்று இருக்கா இல்லையா? இறந்த பிறகு அல்லாஹ் வந்து திருமடமலை உயிர்ப்பித்து எழுப்புவான். எழுப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். இது வந்து வானத்தில் இது நடக்குமா அல்லது பூமியில் நடக்குமா அப்படின்றது அவர் கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து பூமின்னு எந்த பூமி இல்லை, வேறு பூமியாக மாற்றுவோங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு, அந்த பூமியை அழித்து விட்டு வேற ஒரு பூமியாக மாற்றப்பட்டு அதில் தான் எல்லாமே என்ன செய்யும், உருவாக்கப்படும். அங்கே தான் விசாரணை நடக்கும், அங்கே தான் சொர்க்க நரகம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு ஒரு பூமியை படைக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம செத்து சுண்ணாமல் போன பிறகு என்ன செய்யறான், அல்லாஹ் ஆகுன்னு படைச்சிடுற ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பூமியை படைக்கிற பெரிய விஷயமா? மனிதனுக்கு அந்த உயிரை கொடுத்து அதான் பெரிய ஒரு மேட்ரு, உயிர் இல்லாத ஒரு பொருளை படைக்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. நம்மளே திரும்பி படைக்கக்கூடிய இறைவன் வந்து என்ன செய்வான், இந்த எல்லாத்தையுமே அழிச்சிரு வாங்கும் போது வானம பூமியான கேள்வியே வராது, அவனை தவிர எல்லாம் அழிஞ்சு போயிடும். உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமியும் இருக்காது, வானத்தையெல்லாம் சுருட்டிடுவேங்கிறான் அல்லாஹ். ஏடுகளை எழுதின ஏடுகள் இப்படி சுருட்டுவோம்ல, அந்த மாதிரி வானங்கள்லாம் சுருட்டி போடுவேன், என் கைவசத்துக்குள்ளே அமைக்கப்படுவேன் எல்லாம் சொல்லி காட்டுறான் குரானில். ஒரு சமாவாத்து மத்வியாத்தும் எமீனிகி, அவனுடைய வலது கையில் வானங்கள்லாம் சுருட்டப்பட்டு விடும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால எல்லாமே அழிஞ்சு போயிடும், இந்த பூமியை ஒன்றுமே இருக்காது. அவன் புதிதாக என்ன செய்வான், ஒரு பூமியை உருவாக்கி அதில்தான் சொர்க்க நரகத்தை எல்லாம் படைக்குவான்.
அதில் தான் சொர்க்கம் இருக்கும், அதில் நரகம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே சொர்க்கம்லாம் கேட்கக்கூடாது. அது இருந்தது அது வேறு, அது இருந்துச்சு பார்த்தாங்க. நம்ம போகக்கூடிய சொர்க்கம் அது அல்ல, அது ஒரு சிம்பாலிக்காக எடுத்துக்காட்டினது. நம்ம அல்லாஹா பார்த்து நம்ம நரகத்தில் எல்லாம் போட்டான்னா நம்ம போகிற நரகம் அது இல்லை, அவங்க பார்த்தாங்களே அது கிடையாது. அதான் எல்லாம் அழிச்சிடறான் அனைத்தையும், அனைத்தையும் அழிச்சு. அல்லாஹ்வுடைய ஸ்டைலே என்னென்னு கேட்டால் அழிச்சு அழிச்சு படைக்கிறதான் எல்லாத்தையுமே. அவனுடைய ஸ்டைலே என்ன, நம்மளை படைச்சு விட்டான்ல திருப்பி இருக்க அழிச்சிட்டு படைக்குவேங்கிறான். என்னுடைய வழக்கமே இதுதான் என்ன செய்கிறான், ஸ்டைலே அப்படி தான் நல்லா சொல்கிறான். என்னங்கதான் நம்ம பதாகனு அவ்வளோ கல்கின்னு இது உங்களை ஆரம்பத்தில் எப்படி நம்ம படைத்தோமோ அது திரும்பவும் படைக்குவோம் அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய வேலை. அதனால் வந்து இந்த பூமியில் இந்த வானத்தில் இருக்காது, வேற ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் தான் என்ன செய்யும் இந்த நரகங்கள் எல்லாமே இருக்கும். அல்லாஹ் நம்மோடு இருக்கானா வானத்தில் இருக்கானான்னு இவர் கேட்டிருக்கிறாரு. அல்லாஹ் வந்து நம்மோடு இருக்கிறான் என்பன்றும் சில பேர் சொல்வார்கள். நம்மோடு இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்குள்ளே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம செத்து அல்லாவும் செத்துருவானா? இப்போ நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் இப்போ நான் செத்தா யார் செத்துருனேன், அல்லாவும் செத்துருன அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்லை. நம்மோடு இருக்கிறான்ங்கிறது இந்த அர்த்தத்தில் கரெக்ட். எந்த அர்த்தத்தில்? நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம பேசுவதை கேட்டு கொண்டிருக்கிறான், நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் நம்மோடு இருக்கிற ஒருத்தன் எப்படி நம்மளை பார்த்து கொண்டிருப்பானோ அதை விட அற்புதமாக நம்மளை என்ன செய்யறாவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அர்த்தத்தில் நம்மோடு இருக்கிறான். ஆனால் அவன் இருக்கிறது அரிசில, அர் ரஹ்மானு அலல் அர்சிஸ்தவா, அரிசி என்ற ஒரு ஒரு ஆசனத்தின் மீது அவன் வீற்றிருக்கிறான். அங்கே இருந்து அவனுக்கு பார்க்க முடியும். அரிசியில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும், கிட்டத்தில் உள்ள எறும்பு கூட அவனுக்கு பார்த்துட முடியும். அதான் இறைவன் அப்படின்னு நம்ம நம்பணும். கேள்வி என்னன்னா, இப்போ உலகத்தில் இப்போ குழந்தைகள்லேருந்து மற்ற எல்லாரும் பார்த்துவாராம். நம்ம வீட்டில் என்னென்ன ஒழுக்கமாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து பள்ளிப்படுத்துக்கு போகிற வழியில் ரோட்டு வழியில் போகிற இடத்துல அந்த ஆபாச இதுகளை பார்த்து கெட்டு போகக்கூடிய அளவுலாம் இப்போ அந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இது கெட்டு போகக்கூடிய குழந்தைகளை தாய் தகப்பன் எந்த அளவுக்கு நம்ம பேணி அந்த பிள்ளைய ஒழுக்கமான பிள்ளைய எப்படி வளர்க்கணும், இதுக்காக எத்தனையோ சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? முதலாவது வந்து நம்முடைய சமுதாயம் இந்த ஆபாசமான சினிமாக்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து கெட்டு போகிறார்களே, அதிலிருந்து நம்ம எப்படி அவங்கள வந்து காப்பாற்றி வளர்க்குறது என்று கேட்குறாங்க. அதுக்கு வளர்க்குற ரொம்ப லேசான விஷயந்தான். என்னன்னு கேட்டால், யதார்த்தமான ஒரு விஷயத்தை பெரியவங்களாக இருக்கிற நம்ம புரிஞ்சிக்கிறணும். நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், ஆபாசத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சீரியல் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். ஆபாசம் பார்க்கக்கூடாதுங்கிறோம். பெரியவங்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெடுந்தொடர் போடுறாங்க இல்லை மெகா தொடர், இந்த மெகா தொடர் உட்காந்துட்டு என்ன செய்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆபாசம் எப்படி ஒரு வகையில் தீமையாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த நாடகங்களும் தீமையாக இல்லையா, பொய் தானே தம்புட்டு, அதில் உள்ள எல்லாமே பொய், அதில் ஒன்று கூட உண்மை கிடையாது. அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்தே வராது. அவன் காட்டக்கூடிய காட்சியெலாம் என்ன இல்லை, அனைத்துமே வந்து பொய்யான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து பார்த்து நம்ம பழகி போனோம் என்று சொன்னால் நம்ம கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நம்ம மாறிவிடுவோம். நீங்களே நீங்கள் பார்க்கலாம், உங்கள் அந்த தொலைக்காட்சியில் ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ கதாநாயகன் கதாநாயகி ஏதோ ஒன்று இருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் உட்காந்துட்டு அழுகுறீங்க, அழுகுறீங்களா, என்னாச்சு செத்துருவானா என்னன்னு தெரியலையே, பிழைக்குவானா தெரியல, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களே, டெலிவரி ஆக போதே, புள்ள பெருமா பெறாதா, இப்படின்னு பயங்கரமாக பதறீங்க. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் இதை விட மோசமாக ஒருத்தன் கஷ்டத்தில் இருப்பான், அவனை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, அது உங்களை பாதிக்க கூட செய்யாது, அது கண்ணீர் கூட விட மாட்டீங்க, அது நெசம், இது பொய். அது நடிக்கிறது என்ன, ஒரு பிரசவிச்சமாக நடிக்கிறேன்னா பிரசவமா, அது வயிற்றில் தலைவாணி வச்சுருப்பான், கொடுக்குற காசுக்காக என்ன செய்வா அப்படி இப்படி கையக்கால் ஆட்டுவான், அதுதான் நெசமே தவிர அதில் அழுகிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, பொய் தான் நம்பட்டுமே, அதில் எல்லாமே பொய். அதே மாதிரி வந்துக்கிட்டு மாமியார் எடுத்து பேசுகிறான்னு வைங்க, மருமுவை வந்து மாமியார் எடுத்து சண்டை நடக்குன்னு வைங்க, இதெல்லாம் என்ன செய்கிறது, பயங்கரமான ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்து. இன்னும் இப்படி குடும்பக்காரியாக இருக்கிறா, அது உசைவாக மருமுவளுக்கு, அந்த நாடகத்தில் வர்ற மாமியாக்காரிய குடும்பக்காரின்னு பேசக்கூடிய தாய்மார்கள் அவங்க மருமகளுக்கு என்னவா இருப்பாங்க, குடும்பக்கார மாமியார் இருப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த நாடகங்களை இல்லாத ஒன்றுக்கு இறக்கப்பட்டு பழகி இருக்கிற ஒன்றையும் நம்ம என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். சினிமாவாக இருக்கட்டும், ஆபாசத்தெல்லாம் ஒதுக்கிடுங்க, சினிமாவாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் எல்லாமே
100% பொய்யின் முதல் புரிஞ்சுக்கணும். அது நிஜமா அது இல்லை. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அது சினிமா நாடகம் அத்தனையிலையும் உள்ள நடிகர்களாக வரக்கூடியவர்கள் உலகத்திலேயே மகா 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 எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளவு களிப்பட்டவர்கள் தான் அதில் இருக்கிறார்கள். சினிமாவில் கதாநாயகனை வர்றவன், கதாநாயகியாக வர்றவன், காசுக்காக வேண்டி எதுவும் செய்கிற ஆள்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவளுக தான் சினிமாவிலையும் நாடகங்கள்லாம் என்ன செய்கிறா, உங்களுக்கு வந்து நல்ல உத்தம பத்தினி மாதிரி பெரிய ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி தோன்றக்கூடியவங்களாம் யார், ஆம்பளை அப்படித்த குடிக்காத ஒரு நடிகன் கிடையாது, இந்த மாதிரி தப்பு பண்ணாத ஒரு நடிகையும் கிடையாது. அங்கே நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலேயே முதல்ல அவள் தன்னையை கொடுத்தாக வேண்டும். அதுதான் அங்கே உள்ள சினிமா உலகத்தில் எழுதப்படாத ஒரு விதி. அவள் வந்து ஒரு பத்தினி மாதிரி உத்தமி மாதிரி அங்கே போடும் பொழுது அந்த வேஷம் நம்மளை வந்து கவர்கிறது என்று சொன்னால் நம்ம எப்படி எப்படி நம்மளை மூளைச்சலவு பண்ணிவிட்டான். அவன் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடியவனாக ஒரு ஆதர்ச தலைவனாக சினிமாவை காட்டி 60 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 60 ஆண்டுகளாக சினிமா தான் நம்ம தமிழகத்தின் செய்து ஆளுகிறது. அப்போ சினிமா என்பது யதார்த்த உலகத்திலிருந்து விலகி அவ்வளவும் பொய், எந்த அளவுக்கு பொய் தெரியுமா, அந்த இந்த சினிமாக்காரர்களை நம்பி வளர்த்த திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிவிட்டாங்க. எம்ஜிஆரை நீக்கின பிறகு திமுக காரன் மேடையில் பேசலாம், எப்படி பேசலாம், நாங்கள் போய் எம்ஜிஆர் படத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு போய் என்ன செய்வோம், டேய் நான் சொல்லும்போது கைத்தட்டணும் அப்படின்னு சொல்லுவோம், அண்ணே பச்சு ராஜா பிலிம்ஸ் வழங்கும்னு போடுவான், அண்ணே கைதட்டவான் வயிறுரா மலைக்கண்ணன் கைத ஹாய் நில்றா கைதட்டவான்னு கேட்பான், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வழங்கும் தட்டலான்னு தட்டுவாங்க. இப்படி மக்கள்கிட்ட உண்டாக்குறது, இப்படி கையை தட்டி தட்டி 4 பேர் தட்டணும், அப்படி பேர் என்ன செய்வான், ஓ பயங்கரமான ஆள் போல இருக்க, இப்படி தான் உண்டாக்குனது. என்ன எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாங்கிறேன், நாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், அம்புடு கருப்பு போனோம், சிவாஜி என்ன பண்ணிவிட்டான், அவன் சம்பாரித்து அவன் நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கிறேன், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை எல்லாம் கருப்பு பணமாக சம்பாரித்து என்ன செஞ்சுட்டு போனான், அவன் நல்லா இருந்தானே தவிர நாட்டுக்கு என்னப்பா பண்ணாவன், என்னத்தை வள்ளியில் வாரி வாரி வழங்கிவிட்டான், ஒன்றும் கிடையாது. 5000 ரூபா பாம்பன் பாலம் சீரமைப்பதற்கு நன்கொடன் எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு சொன்னால் அது 7 காலத்துக்கு பேப்பரில் நியூஸாக வரும். 5 கோடி கொடுத்தவன அந்த காலத்தில் இருக்கிறான், ஸ்டாம்ப் சைஸ் கூட நியூஸ் வராது. அதனால என்ன விளங்கிக்கிறோம், சினிமாவில் இப்படி வீர மாதிரி அப்படி வரும்போது அம்புட்டுமே நெசம் நினைக்கிற காரணத்தினால தான் இதில் போய் மயங்குறேன். நம்மளை கிறுக்கனாக்குறான்னு நினச்ச போய் உட்கார்வையில நம்மளை லூஸாக்குறான், அது நல்லா விளங்கிக்கிறோங்க. பேசுகிறான்ல அந்த பேச்சு அவன் பேச்சா, சினிமாவில் பேசுகிறான் அந்த பேச்சு, அந்த பேச்சுக்கு அவன் சொந்தக்காரனா, எவனோ உட்காந்து எழுதி கொடுப்பான். இந்த பேச்சுடைய வார்த்தை கூட இவன் வார்த்தை கிடையாது, எவனோ எழுதி கொடுப்பான். அந்த குரல் இருக்காது அவன் குரலுங்கிறீங்களா, கிடையாது, அதுவும் டப்பிங் தான். இப்போ அதுக்கு ஆளுக்கு கூலிக்கு இருக்கிறாங்க இவன், இதுதான் இவன் வேலை. சினிமாவில் உள்ள நடிகன் நாடகத்து நடிகனுடைய வேலை என்ன, இதுதான். அவன் பின்னாடி இருந்து வேற ஒருத்தன் பேசுவான், அந்த எழுத்தை வேற ஒருத்தன் எழுதுவான். அப்போ எழுத்து ஒருத்தன், அந்த வார்த்தையை சவுண்டு ஒருத்தன், வாய வாய ஆற்று தவிர இவனுக்கு என்ன அதில் ரோல் இருக்குது, ஒரு ரோலும் கிடையாது. பாட்டு படிக்கிறானே, அந்த பாட்டில் இவனுக்கு ஏதாவது இருக்குதா, அந்த பாட்டை எழுதுனவன் ஒருத்தன், அதுக்கு வந்து குரல் கொடுக்குறவன் ஒருத்தன், அது டாம் டீம்டு இடையில சவுண்டு கொடுக்குறானே அது ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். 3 பேரும் உட்காந்து நம்ம பண்ணிக்கிட்டு இப்போ மேலே என்னது, நம்மளை எப்படி கிறுக்கலாக்கி வச்சுட்டே பார்த்தீங்களா, அது நெசப் எம்ஜிஆர் படிக்கிறாரு அப்படிங்கிறான், எம்ஜிஆர் படிக்கிறாரு, பேசினாலும் யாருக்கும் புரியாது, தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அவர் பேசினாருன்னு சொன்னால் தமிழுக்கு என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பு அளவுக்கு அவர் சுத்தமாக பேசுவார். அவர் வந்து படிக்கிறான், எம்ஜிஆர் படிக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளை கிறுக்கனாக்கி விட்டாங்களே, அதில் ஏதாவது நெசமா, சண்டை காய்ச்சி வருதுன்னு வைங்களேன், சண்டை காய்ச்சல் என்ன, இப்படிமா 10 பேர் உழுவாங்க, 2 பேர் சொல்லுங்கள், நான் அடிக்கிறேன் 10 பேர் உழுவேன், நான் அடிப்பேன் அவன் 10 பேரை அவங்கதா. அது மாதிரி உள்ளதிலே வீக்கான ஆளுக்காருனா சினிமாக்காரன் தான், அவன்கிட்ட இந்த தண்ணி அடித்து அடித்து உடம்புல ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரியா உட்காந்துக்கிட்டு இவன் என்ன செய்கிறான், நம்மளை வந்து ஏமாற்றிட்டு தெரிகிறான். அதில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் சண்டை காட்டுறான்னு வைங்க, இந்த 2 நிமிஷம் சண்டை வந்து 60 தடவை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, இது ஒரு நாளைக்கு இப்படி கையை ஓங்குவார், அதை ஒரு நாளைக்கு எடுத்துருவாங்க, உட்காந்துருவார், கடைச்சி போயிடுவார், அதுக்கு என்ன செய்கிறது, ஓங்கின கையை மர இப்படியும் பாரு, அதை எடுத்துக்கிடுவாங்க. அப்புறமேல இவனை கொண்டு ஜாயின் பண்ணி எல்லாம் ஒட்டுறது, அப்படி இப்படி இவன் அப்படி இப்படி கிடைக்கிறான், இப்படி இப்படிங்கிறது 60 தடவை செஞ்ச காரியம். இப்படி இப்படி கையை ஓங்குறான்னு சொன்னால் 60 தடவை செஞ்ச காரியம். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறான்னு காட்டுவான், குதிரையில் ஓடுற மாதிரி காட்டுவான், குதிரையில் ஓட மாட்டான், இப்படி சேரில் உட்காந்துக்கிட்டு இப்படிமா, அதை மட்டும் காட்டுவாங்க. வேற ஒருத்தர் அதே சட்டையை போட்டு குதிரையில் ஓடுவான் தூரத்தில், அது வேற ஆள், தூரத்தில் குதிரையே நெசமாக காட்டுறானே அது லாங் ஷாட்டுக்கு போயிடுவான், மூஞ்சை காட்ட மாட்டான், இதே கலர் சட்டையை அவன் மாட்டி விட்டுருவான், இதே கலர் சட்டையை மாட்டி விட்டவுடனே அவர் எம்ஜிஆர் குதிரையில் போகிற மாதிரி காட்டுவான். அது எவனோ ஒருத்தன் இதே மாதிரி முடி வச்சு
இதே மாதிரி அந்த ட்ரெஸ் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தூரத்தில் பார்த்தா என்ன செய்யும், எம்ஜிஆர் என்னமா குதிரையில் பறக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், இந்த சேரில் உட்காந்து இப்படி பிடிப்பார் வணங்குதா, இதுதான் வேற மாட்டு வண்டி ஓட்டினாலும் இப்படி தான், எல்லாமே மாட்டு வண்டி மட்டும் உள்ள ஓட்டிடுவாங்க, அது மெதுவாக தானே போவோம், கார் ஓட்டுறலாம் கூட இப்படி தான் இப்படின்னு வெறுமனே உட்காந்துட்டு செய்யறது இப்படி பண்ணுறது, அந்த கேமரா எடுத்துகிட்டே போவாங்க ஓடுற மாதிரி தெரியும். அம்புட்டும் போய் இன்னும் சொல்ல போனால் டூப்பு வேற இதில், இந்த சண்டைக்கு டூப்பு வேற, எப்படி இது வேகமாக சண்டை போடுற காய்ச்சல்னா இவனுக்கு ஒரு சட்டையை போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஒருத்தனை வச்சுட்டு அவன் தான் அடிப்பான் செய்வான் பண பண்ணு, இந்த மூஞ்சு காட்டுற காய்ச்சல் மட்டும் ஒரு கொண்டாந்து காட்டுவாங்க. அந்த சண்டையை போடுறதுக்கு முதுவை காட்டிட்டு சண்டை போடுறது, லாங் ஷாட்டில் சண்டை போடுறலாம் வேற ஒருத்தன், அவன் அதுக்குண்டே வந்து டூப்பு இருக்கான், டூப்புகள்னு பேர், அந்த டூப்பு வந்து அப்படி போய் அடிச்சுக்கிட்டு இருப்பானா, இப்போ எம்ஜிஆரை கரெக்டாக காட்டுமா என்ன செய்வாங்க, ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிடுவாங்க இடிவான், அது மட்டும் காட்டிக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அம்புட்டு இவர் தான் நினச்சிக்கிருவீங்க. ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு நான் கேட்குறோம், ஒரு சினிமா எடுக்க 2 வருஷம் எடுக்கிறான், 2 வருஷம் உட்காந்துக்கிட்டு வெட்டி கொத்தி கொதறி செதறி ஒன்றும் இல்லாமல் இப்படி ஆக்கி என்னமோ பயங்கரமான மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி செய்வான், 60 மாடி உயரும் அந்த மாடியிலேருந்து இப்படி மாடல, இது ஒரு காட்சி எடுத்துக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் தான் எடுப்பாங்க அவனை வச்சு. அப்புறமேட்டு கீழே தரையில் எடுத்துக்கிட்டு போத்துன்னு விழுவான், அதை எடுத்துக்கிடுவாங்க, மேலேருந்து ஒரு பொம்மையை போட்டு விடுவாங்க இவனை மாதிரி சட்டையை போட்டு விட்டு, அந்த பொம்மை இப்படி வருமா காட்டுவாங்க, மூணையும் சேர்த்து அவன் தான் விழுந்தாங்கிற மாதிரி, அந்த மாடியிலேருந்து விழுவே மாட்டான் இப்படியுமா, அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, ஒரு பொம்மையை தூக்கி போடுவாங்க வைக்க போடலாம் அமைக்கி, இவனை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அமைக்கி விடுவாங்க, அது பொம்மை வருமா கீழே வரைக்கும் வருமா, தரையில் வந்து அடுத்த நாளைக்கு தரையிலேருந்து பொத்துன்னு கீழே விழுவான், பார்த்தா என்ன செய்யும், மேலேருந்து வந்து இவ்வளோ வந்து காயமே அப்படிங்கிற மாதிரி காட்டு, எல்லாம் பொய், அம்புட்டும் பொய், அதில் உள்ள பேச்சு பொய், அதில் உள்ள வார்த்தை பொய், அதில் ஒரு ஆக்ஷன் பொய், எல்லாமே நாடகமும் அப்படி தான், எதுவும் அப்படி தான், சினிமாக்களில் ஒழுக்க சீலர்களாக வரக்கூடிய அம்புட்டு பேரும் ஒழுக்கம் கட்டவன், இவங்க எல்லாம் வந்து நம்ம நம்பி என்ன செய்கிறோம், நம்ம உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இது ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் நினைத்தால், நீங்கள் பெரியவர்கள் முதல் சினிமா சீரியல் பார்ப்பீங்களா, சினிமாவில் பார்க்குறக்கு டிஸ்கவரி பாருங்கள், நேஷனல் ஜியோகிராஃபியா அதை 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 பாருங்கள், அது மாதிரி எத்தனையோ அறிவை வளர்ப்பதற்கு சேனல்கள் இருக்க தான் செய்யுது, அது மாதிரியான சேனல்கள் பார்த்தோம்னு சொன்னால் விஞ்ஞானத்தை சொல்லித்தரக்கூடியது, அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதுகளை பார்க்கலாமே தவிர, அல்ல நியூஸுகளை பாருங்கள், மார்க் விஷயத்தை பாருங்கள், இதெல்லாம் அப்படி பொய்ன்னு உங்களுக்கு தெரியலையா, இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது, பொய்யெல்லாம் நெசங்கிற மாதிரி ஏற்படுத்துகிறது, அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கையாள முடிந்தால் செய்யுங்க. பெரியவர்களுக்கு இப்படி சக்தி இல்லைன்னு சொன்னால் வீட்டில் டிவி வைக்காதீ, உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களை பண்ண முடியலைன்னு சொன்னால் அப்புறம் இருக்கும்போது போடத்தானே சொல்லும் பிள்ளைகளுவா, அப்போ நீங்கள் பிள்ளைகளை கெட்டு போயிட்டாங்க பிள்ளைகளை கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்வதற்கு முன்னாடி உங்களை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குற தவிர்த்து கொள்ளுங்க, முடிஞ்சால் என்னென்ன பார்க்கணும்னு லிஸ்ட்டு போட்டுக்கிறீங்க, எதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு தான் அனுமதினு வச்சுக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ லாக் போடுற டிவிலாம் வந்துருச்சு, நீங்கள் வேணுங்கிற டயத்துக்கு வேணுங்கிற சேனலில் லாக் பண்ணிவிடலாம், ஓப்பனே ஆகாது, எதெல்லாம் தேவையான அந்த 2-3 சேனல் இருக்குதோ அது மட்டும் தெரிகிற மாதிரி டிவி என்ன செய்யலாம், சைல்டு லாக்னு போடுறாங்க இல்லையா, அந்த லாக் பண்ணி எல்லாத்தையும் நிப்பாட்டி பண்ணலாம், அந்த மாதிரியாவது கண்ட்ரோல் பண்ணி செய்யணும். நம்மளும் ஒழுங்காக இருந்தோம்னு சொன்னால் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது, இந்த சினிமாங்கிறது மாய பொய், ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாசக்கேடாக்கி விட்டது, ஆட்சியில் வந்து உட்காந்து நாடு கெட்டு போனது காரணமே என்னது, சினிமாவில் உள்ள மாதிரி வாழ்க்கையில் செய்வான்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலவன், செய்ய முடியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சினிமாவில் உள்ளவனுக்கு அவன் பேசுறது அவனுக்கு சொந்தமாக பேச தெரியலன்னா அவன் என்ன நாட்டை என்ன செய்வான், அவன் பேசுறதுக்கு எவனை எழுதி கொடுத்து அது 40 தடவை உரு போட்டு அதை 72 டேக் எடுத்து இப்படி செய்யக்கூடியவன் என்னென்ன நாட்டுக்கு எதாவது செய்வான், ஒரு மூளையே இல்லாத களிமண் தான் அவனுங்க, அறிவு கூட அவனுக்கு கிடையாது, சினிமாவில் உள்ள நடிகர்களாக இருக்கிறவர்களுக்கு நடிகைகளாக இருக்கிறவர்களுக்கு அறிவும் ரொம்ப கம்மி, களிமண் உள்ள ஆளுக்கு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் இந்த மாயை விலகிவிடும், இதை நம்ம தான் மக்கள்கிட்ட விளக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்முடைய தௌஹீத் கொள்கை அடிப்படையை வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது எப்படி இருக்கும்பொழுது மாப்பிள்ளை வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி நம்மளோட பள்ளியில் திருமணம் நடத்துகிறார், திருமணம் முடிஞ்சு 2 நாள் கழித்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்குறாங்க, பாத்திரம்னு சொன்னால் கடைநூலருடைய பாசலை வந்து ஒரு லாரி வணக்கம் லாரி காட்டி பாத்திரம் வாங்குறாங்க, ஆனால் நம்ம கடைநூலருடைய தௌஹீத் போதிக்கின்ற தாய் கேட்டால் இது வேங்கலாமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்ணுடைய தாப்பனார் விருப்பப்பட்டு கொடுத்தால் மாப்பிளைய தாப்பனார் விருப்பப்பட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தாப்பனார் தௌஹீத்வாதி மகன் குராபி அவருடைய திருமணத்தை நமது பள்ளியில் நம்ம தாய்கள் நடத்துறாங்க, இதையும் தாய்கிட்ட நம்ம கேள்வியை கேட்டோம்னா இதுக்கு என்ன சொல்றாங்க, நடத்தலாம்னு சொல்றாங்க, இதுக்கு நீங்க விளக்கமா பதில் சொல்லுங்க. திருமணத்திற்கு பிறகு
சீர் என்ற பெயரில் பண்ட பாத்திரங்கள், கட்டிலு பீரோ, தேவையான பொருள்கள்லாம் என்ன செய்கிறது, ஏற்றி பெண் வீட்டு கொண்டே கொடுக்குறார்கள். இது வந்து நாங்களாக கேட்கலை, அவங்களா தான் விரும்பி தர்றார்கள். அதனால் அது தவறாகுமா அப்படின்னு கேட்க முதலாவது கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்துங்க இப்போ நம்ம மார்க்கத்தில் லஞ்சம் இருக்கு, லஞ்சம் லஞ்சம் கூடாது எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்கள. லஞ்சம் வந்து நம்மளா விரும்பி கொடுக்குறோமா, நம்மளை வழக்கட்டாயப்படுத்தி கத்தியை காட்டி கேட்குறானா, நம்மளாக தான் கொடுக்குறோம். எந்த லஞ்சமாச்சு மிரட்டி அவங்ககிட்ட வாங்குறான், இல்லை நீங்களாம் எனக்கு காரியம் அவருக்கு வேண்டி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிறோங்க சார் அப்படின்னு என்ன செய்றீங்க, காரியம் அவருக்க கொடுக்குறீங்க. அப்போ வற்புறுத்தி கேட்காதமே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது லஞ்சமாக நீங்களாக விரும்பி கொடுத்ததா. இந்த லஞ்சத்துக்கு இப்படி தான் சொல்லிட்டு திரிகிறாங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் லஞ்சம் வாங்குற கூட்டம்லாம் என்ன சொல்லிட்டு திரிகிறான், அது லஞ்சம் இல்லையோ அவனவளோ தர்றான், லஞ்சத்துக்கு பேர் அன்பளிப்பு. அன்பளிப்பு நீங்கள் லஞ்சம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது, நாங்களாக வலுக்கட்டாயப்படுத்தி கேட்டோம், அவனாக ஒரு காரியம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அவனாக விருப்பப்பட்டு எங்களுக்கு தர்றான் அப்படின்னு சொல்லுகிறார்களே, இதை சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வரதட்சணை டைரெக்டாக வாங்குறானே அவனும் சொல்கிறான், அவங்கள தான் விரும்பி தர்றாங்கன்னு. இந்த சீரை விட்டு தொடங்க, சீர் இல்லாமல் வரதட்சணையை வாங்குறவன் பாதிப்பேர் என்ன சொல்கிறான், இல்லையே அவங்களா தான் தர்றேன்னு சொன்னார், நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்களா தர்றேன்னு சொன்னால் அது சரியாயிருமா, இதுதான் மேட்ரு. அப்போ இதை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறனே, அன்பளிப்புக்கும் இந்த நம்ம வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்குது. பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும், அன்பளிப்பும் லஞ்சமும் ஒரே மாதிரி தான் தெரியும், கட்டாயப்படுத்தி வாங்குற சீரும் அவனாக தரக்கூடிய அன்பளிப்பும் ஒரே மாதிரி தான் பார்வைக்கு தெரியும். ஆனால் அது ரெண்டுக்கு மத்தியில் ரொம்ப துல்லியமான நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த நுணுக்கத்தை விளங்கி கொண்டோமையானால் இதுலேயோ இதிலையும் நமக்கு குழப்பம் வராது. அது என்ன நுணுக்கமான வேறுபாடு, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி அனுப்புகிறாங்க. ஜக்காத் வந்து அரசாங்கத்தெல்லாம் வசூல் பண்ணுவாங்க, வசூல் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜக்காத் வசூலிக்க போனவர் வசூலித்துக்கிட்டு வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அனைத்து பொருள்களையும் நபிகள் நாயகத்தில் கொண்டாந்து ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன சொல்லி ஒப்படைக்கிறாருன்னு கேட்டால், இந்த அருக்கு இதெல்லாம் ஜக்காத், இது வந்து எனக்கு தந்தாங்கன்னு தனியை விட்டு வச்சுக்கிட்டார். அவர் என்ன செய்கிறார், ஜக்காத்தையெல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு, இந்த அருக்கு இதெல்லாம் ஜக்காத் வச்சுக்கிறங்க, இந்த இது மட்டும் எனக்கு தந்தாங்க, ஹாதா உகுதி அலி, இது எனக்கு வந்து அன்பளிப்பாக தந்தாங்கிறார். இது பொய் கிடையாது, இது நெசம். ஏன், இவர் ஃப்ராடு பண்ணுறவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதி அவரை எடுத்துருக்கலாம், இதை காட்டாமல் கூட இருந்திருக்கலாம், வீட்டில் கொண்டு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம், இது யாருக்கும் தெரிய போகிறதில்லை. அவர் என்ன செய்கிறாரு, எந்த ஏமாத்தும் ஃப்ராடெலாம் பண்ணலை, நிஜமாகவே அவருக்கு அன்பளிப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் நீங்கள் ஜக்காத்து வசூல் பண்ண சொன்னீங்க, இந்த அருக்கு ஜக்காத்து, இது எனக்கு தான் தந்தாங்க அப்படின்னு ஒரு பொருள் அப்படி கொண்டா வைக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏன்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்லலை, கோபம் பயங்கரமாக ரசூல்லாஹ் ஏறுது, சரியான கோபம் வருது, என்ன சரியான நோயாக இருக்குது, இது பயங்கரமாக ஆபத்தாவில் இருக்குது, இட்டு இது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பாதிக்கும், இவங்களுக்கு அன்பளிப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்களே, ஊழலுக்கும் அன்பளிப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறார்களேன்னொன்னே அவங்களுக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக்களெல்லாம் கூட்டுன்றாங்க, சபையை கூட்டுன்றாங்க, எல்லாம் வாழ்றாங்க, மக்கள்லாம் கூட்டிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன செய்கிறாங்க, மக்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு மெம்பரில் ஏறி மக்களுக்கு சொல்கிறாங்க, மக்களே கேட்டிங்களா செய்தியை, நம்ம ஒரு ஆளை வந்து வசூல் பண்ணுவதற்கு அனுப்புகிறோம், அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார், வந்து என்ன சொல்கிறார், இது எனக்கு உள்ளது இது உங்களுக்கு உள்ளது என்று சொல்கிறார். அவரை போட்டு அம்பலப்படுத்துகிறாங்க சபை மத்தியில், என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு, நான் ஒரு ஆளை வசூலுக்கு அனுப்புகிறேன், இது ஜக்காத்துக்கு தந்தது எனக்கு தந்தது என்று இவர் சொல்லுகிறார். அதில் உள்ள இதை நுணுக்கம் நுணுக்கம் என்ன தெரியுமா, ஹல்லா ஜலச ஃபி பைத்தி அபிஹி, இவருக்கு தந்ததா சொல்கிறாரு, இவர் இவருடைய வாப்பாவுடைய அத்தாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்க கூடாதா, அப்போ வருதான்னு பார்க்கலாம். அன்பளிப்புனா தேடி நமக்கு வந்துடும்ல, நம்ம மேலே அன்பாக ஒருத்தர் தர்றாருன்னு சொன்னால் நம்ம எங்கே இருந்தாலும் ஒன்றா தந்துருவாரா இல்லையா, அப்போ இவருடைய வீட்டிலே இருந்தால், வாப்பா வீட்டில் இருந்தால் இது வந்திருக்குமா, இவருடைய அம்மா வீட்டில் இருந்தார்னா இது கிடைத்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன விளங்குது, இவர் வந்து போன இடத்தில் இவருக்கு தான் அன்பளிப்பாக கொடுத்தார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனாலும் இவர் ஒரு வேலைக்கு போயிருக்கும் பொழுது அதனோடு தொடர்பு படுத்தி அதை கொடுத்த காரணத்தினால் அது அவர் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது, இதுக்கு இந்த ஜக்காத்தில் இவர் என்னமோ சலுகை பண்ணுவார், குறைச்சி வாங்கிக்கிடுவார்,
என்ற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் இது கொடுத்துருக்க முடியும். அதனால் இது உனக்கு தந்ததாக இருந்தால் உனக்கு என்ன மாமனா, உனக்கு மச்சானா, உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா கொண்டாந்து தேடி கொண்டாந்து தந்திருப்பானா? நான் அனுப்பின வேலையினால தானப்போ உனக்கு தந்தான், அப்போ என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட வேண்டியது, நான் ஜமாத்தில் ஒப்படைக்க வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது? இதான் நுணுக்கமான கோடு. நுணுக்கமான கோடு என்ன? இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் என்று இருந்தால் இந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்தால் கொடுத்திருப்பார்களா? இதே மாதிரி கேட்கணும்ல, உங்கள் வாப்பா வீட்டில் இருந்தால் கொடுத்துருப்பார்களான்னா, நீ இந்த கல்யாணம் பண்ணினேங்கிறதுக்காக உனக்கு தர்றானா, அல்லது உன் மேலே அன்பு வச்சு இந்த கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி, பொண்ணு வேணான்னு சொன்னாலும் சரி, இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு தந்தா தான் அன்பளிப்பு. இந்த காரியத்துக்குத்தான் தர்றான் என்று இருந்தால் அதுக்கு பேர் அன்பளி. லஞ்சத்துக்கு அங்கே என்று பேர் வந்துடுது. ஒரு காரியத்துக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, அந்த காரியத்தை செய்யாட்டி கொடுப்பீங்களா? செஞ்சு தராட்டி நீ கொடுப்பீங்களா? அப்போ காரியத்தானே கொடுக்குறீங்க. நீங்கள் விரும்பி கொடுத்தாலும் அந்த காரியத்தை அவன் செஞ்சு தருவான் என்று தான் நீங்கள் கொடுக்குறீர்கள். அப்போ உங்களுக்கு தரல, உங்களுக்கு தர்றதாக இருந்தால் உங்களுக்கு அவன் தெரிஞ்சவனாக இருக்கணும், உங்களுக்கு மாமனாக இருக்கணும், உங்களுக்கு நண்பனாக இருக்கணும், உங்களுக்கு வேண்டியவனாக இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்காவிட்டால் கூட உங்கள் மீது அன்பு கொண்டு இறக்கப்பட்டு தர்றவனாக இருக்கணும் அப்படின்னு அந்த நுணுக்கத்தை வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ண உடனே அவன் எதுக்கு லாரியில் வந்து பீரோலும் கட்டிலும் பண்ட பாத்திரங்களும் நவீன சாதனங்களும் கொடுக்குறான்? எது கொடுக்குறான்? இந்த கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு தான் கொடுக்குறான். கல்யாணம் பண்ணின ஒழுங்காக வச்சுக்கிறணுங்கிற கொடுக்குறான். வெறுமனை அனுப்பி விட்டா வந்து வெறி நாய் மாதிரி கடித்து குதறி விடுவார்கள். எது கொடுக்குறான் அவன்? வெறுமனை அனுப்பி விட்டா மாமியா விட்ட என்னவாயிருவாங்க, கடித்து குதறி விடுவார்கள், நம்ம பொண்ணை வாழ விட மாட்டார்கள் என்று பயந்து கொண்டு செய்கிறான் என்று உங்கள் மனசாட்சிக்கு விளங்கலையா? அப்படி மனசில் நிறைஞ்சு போய் அப்படி சந்தோஷப்பட்டு ரொம்ப அழகான மாப்பிள்ளை அப்படி தர்றாரா? இல்லை, நொந்து போய் பிச்சை எடுத்து ஊர் ஊராக போய் முக்காவாசி பேர் அப்படி தான் செய்கிறான். ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து கடன் வாங்கி இருக்கிற வித்து புட்டு அன்பளிப்பு தருவான ஒருத்தன். அப்ப தரக்கூடிய முக்காவாசி பேர் எப்படி தர? ஒன்று ரெண்டு பணக்காரனுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், தரக்கூடியவர்கள்ல பெரும்பாலான சமூகத்து நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்படி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே என்று நொந்து போய் குடுக்காட்டா பொண்ணு வந்து ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க என்பதற்கு தந்தான்னு சொன்னா, நீ மறைமுகமா கேட்கிற, மறைமுகமா கேட்கிறேன்னு அர்த்தம். எப்ப கொடுக்கலாம்? உங்க மருமகன் வேண்ட ஆன பிறகு, கல்யாணத்தினுடைய அந்த கலை எல்லாம் முடிந்த பிறகு, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு, நம்ம மருமகன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு, நம்ம மருமகன் நல்லா இருந்தால் மகன் நல்லா இருக்கு, அப்போ உறவாகிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடையை வச்சுருந்தா வாங்கிட்டு போ. கல்யாணத்தோட சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, நம்ம அனுபவத்தில் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி தரும் பொழுது இது வந்து கல்யாணத்துக்காக தரல, உங்களுக்காக தர்றாரு. உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த பிறகு உங்களுக்கு தர்றாருன்னா உங்களுக்காக தர்றாரு. அந்த மாதிரி தருவதற்கு தான் அன்பளிப்பே தவிர, கல்யாணத்தை ஒட்டி தருவது எல்லாம் சமூகத்தில் அப்படி பழக்கம் இருக்கிறது என்பதற்கு தர்றான். அப்படி கொடுக்காவிட்டால் அந்த மருமகளோட கம்பேர் பண்ணி நம்ம மருமகளை திட்டுவாங்க, ஏற்கனவே வந்த மருமகளோட ஒப்பிட்டு பேசுவாங்க, பக்கத்து வீட்டு மருமகளோட கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணு வேதனைப்படும், நம்ம பொண்ணு வேதனைப்படாமல் இருக்கணும்னா இது கொடுத்தாகணும்னு சொல்கிறான்ல. அப்போ நீ ஒழுங்கான தவஹீத்வாதினா என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த பாரு, எதுவும் அனுப்பக்கூடாது, நீ எதுவும் ஒன்று தர தேவையில்லை, எங்கள் வீட்டில் தேவையான பண்டம் பாத்திரம் எல்லாம் இருக்கிறது, நீ பொண்ணை மட்டும் அனுப்பி வைப்பான்னு சொல்லி என்ன செய்யணும்? நீ சொல்லணும், நீ அனுப்பி வைக்கிறதுனால எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம், நல்லபடியாக நடத்துவோம், நீ எதுவுமே தர வேணாம் என்று முன்னாடியே நீங்கள் சொல்லி அதை மறுக்கணுமே. இந்த ஹதீஸுல் ரசூலுல்லாஹ் எதுக்கு பயான் பண்ணுறாங்க? ஒரு தனி நபர் செஞ்ச ஒரு தப்பு, இந்த நோய் எல்லாத்தையும் இருக்கிறது, வரதட்சணை வாங்குறது வரைக்கும் இந்த நோய் தான் காரணம், வரதட்சணை நியாயப்படுத்துறது வரைக்கும் எந்த நோய் காரணம், இதுதான் காரணம். இந்த சகாபிட்ட இருந்துச்சு பாருங்களேன், இந்த நோய் வரவே கூடாது. அப்போ நம்ம ஒரு தொடர்பு, ஒரு காரியம் நடந்த உடனே எதெல்லாம் நடக்கிறதோ அது அந்த காரியத்துக்காகத்தான் நடக்கிறது, கல்யாணத்தை ஒட்டி தான் இது நடக்கிறது என்னும்போது அது தவறாகிவிடும். பிறகு வந்து உங்கள் மகள் வந்து செட் ஆகி குடும்பத்தில் ஒரு ஆளாக போன பிறகு, பாப்பா கஷ்டமாக இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்க பாப்பா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்க வாங்கி கொடுத்துருப்போங்க, அது கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி கேட்கும்பொழுது குடும்பத்தில் ஒரு ஆள் ஆன பிறகு, அப்போ வந்து கல்யாணத்தோட தொடர்பு ஆகாது, கல்யாணத்தோட சம்பந்தம் இருக்காது, அதுதான் அன்பளிப்பே தவிர, நீங்கள் மிரண்டு பயந்து கொடுக்குறீங்களா? அன்பளிப்பாக கொடுக்குறீங்களா? ஓட்டெடுப்பு நடத்துவோம்மா முக்கால்வாசி பேர்கிட்ட, அவளும் மிரண்டு போய் பயந்து போய் இந்த ராட்சசி எப்படி இருக்க போகிறாலும் தெரியலையே இந்த பொம்பளை அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் கொடுத்து விட்றார்களே தவிர, மன விரும்பி அப்படியே பூரிச்சு போயா கொடுத்து விட்றாங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது, அதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக வந்து கல்யாணத்தில் வந்து
நம்ம வந்து வெளிப்படையாக தௌஹீத் அடிப்படையில் இந்த கல்யாணம் நடத்த முன் வந்தார்களே ஆனால் தௌஹீத் ஜமாத் நடத்தி வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அது இருக்குமையானால் அந்த நிகழ்ச்சியில் முன்னையோ பின்னையோ ஒட்டியோ எந்த விதமான மார்க்க முரணான காரியங்களும் இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்போ கல்யாண தினம் ரெக்கார்டு பண்ணுறது தப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்சு தவறுகள் நடக்குமே ஆனால் என்ன செய்யணும், அதை அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது உறவை துண்டிக்க கூடாது என்று மார்க்கத்தில் இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்லயும் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்ம சில ஆட்கள்கிட்ட அந்த ஹதீஸுக்கு பயந்து மதிப்பு கொடுத்து அவங்கள்ட்ட சலாம் சொல்ல போனால் அவங்க நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அப்போ என்ன செய்யறன்னு கேட்குறாங்க. எப்போதுமே வந்து நம்ம சைடை நம்ம கரெக்டாக செய்து விட்டு எதிர் சைடுக்காரங்க தப்பாக நடந்தாங்கன்னா நம்மள்கிட்ட குற்றம் வராது. நம்ம சலாம் சொல்கிறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போ சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுது. நம்ம வாட்டி சொல்லாமல் போகலாம், ஏன் சொல்லாமல் போகிறோம், சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்களே, ரெண்டு மூணு தடவை காட்டிவிட்டாங்களே அப்படின்னு பண்ணும் பொழுது அவங்க மார்க்கத்தை சலாத்துக்கு பதில் சொல்கிறது கடமை. பதில் சொல்லாமல் இருந்து பாவியாகுறாங்க, ஒவ்வொரு தடவையும் சலாம் சொல்லி பாவியாகிட்டு இருக்காம நம்ம சொன்னால் பதில் வராதுங்கும் போது என்ன செய்யணும், ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பாருங்கள். இதே வழக்கமாக வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஒதுங்கி கொண்டீர்களே ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தீர்களே ஆனால் தப்பு அவங்க மேலே இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவங்கள வந்து பிடிக்க மாட்டான். நீங்கள் முந்தி கொண்டு சலாம் சொல்லி விட்டீர்களா, மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன அளவுகோல் சொன்னாங்க, யார் சிறந்தவர் என்றால் யார் வந்து சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றீங்க, பேசுறதுக்கு பதிலாக சலாம் சொல்கிறீங்க, வலைக்கும் சலாம்ங்கிற அளவுக்காவது அவர் சொல்லணுமா இல்லையா, சொல்லலன்னு சொன்னால் அல்லாவுக்காக வெறுத்துட்டு போயிருங்க, அல்லாவுக்காக தான் வெறுக்கலாமே. நீங்கள் சொந்தத்துக்கு தானே வெறுக்கக்கூடாது மூணு நாளைக்கு மேலே. மார்க்கத்தில் சலாம் சொல்லும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறானா இவன் ஒரு நமக்கு என்னதுக்கு அப்படின்னு வெறுத்தீர்களே ஆனால் அது நன்மைக்குரிய காரியமாக ஆகிவிடும், உங்கள் மேலே குற்றம் ஒன்றும் வராது, நீங்கள் கரெக்டான செஞ்சிட்ட காரணத்தினால. இது உலகத்தில் கேள்விப்படாத ஒரு பழக்கமாக இருக்கு, இது எங்கேயுமே நான் கேள்விப்படலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆம்பளை இறந்துட்டாருன்னு சொன்னால் அவரை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி பொம்பளையை வந்து என்ன செய்யணுமா, தண்ணி ஊற்றணுமா, குளிப்பாட்டுறதுக்கு ஊற்றிட்டு போயிடுவாங்களாம். பொம்பளை இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆம்பளை வந்து தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்குறாங்க பிள்ளருக்கு. இது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பழக்கமாக தெரியுது. இது உங்கள் கடையநல்லூர்லேயும் தெங்காது எந்த ஊருமா கடையநல்லூர்லேயும் இந்த இந்த மாவட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் வழங்குதா. பெண்களை வந்து பெண்கள் குளிப்பாட்டுவாங்க, ஆண்களை ஆண்கள் குளிப்பாட்டுவாங்க, அது தொடர்பான அத்தனை விஷயம் அவங்க தான் பார்த்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன இருக்குது, ஒருத்தன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி புருஷனை குளிப்பாட்டலாம், அதுக்கு மட்டும் மார்க்கத்தில் என்ன இருக்குது அனுமதி இருக்கே தவிர, ஒரு பொம்பளை முகத்தா போனோன்னு அது குளிப்பாட்டுறதுக்கு ஆம்பளை தான் தண்ணி ஊற்றணும், ஆம்பளைக்கு பொம்பளை தான் ஊற்றணும் என்பது வந்து இது யாரோ ஒரு கிறுக்கு பையை உண்டாக்கி நம்மள்கிட்ட பழகிட்டு போன ஒரு விஷயமா இருக்குது, அதை ஒழிச்சிருங்க, அதுக்கு மார்க்கத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் ஜனாதா தொழுகைக்கு வந்து சிறந்த நன்மை எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஜனாதா தொழுகிற இமாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் இல்லாத விதத்தை எல்லாம் ஓதுறார். ஜனாதா தொழுகிச்சு என்ன செய்கிறாரு, தொழுகையில் ஜனாதா தொழுகையும் சுன்னதான முறையில் இருக்காது, அதுக்கு பின்னாடி துவா அதெல்லாம் ஓதுறாரு. இதில் போய் கலந்துக்கிடலாமான்னு கேட்குறாங்க. ஏன் இதில் போய் கலந்துக்கிறீங்க, ஜனாதா தொழுகை ட்ரேட்மார்க் குத்தகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் ஒழுங்காக தொழுகனா நீங்கள் ஒழுங்காக தொழுதுட்டு போங்க. அவர் ஒழுங்காக தொழுகலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பத்து பேர் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு ஜனாசா ஒழுங்கான முறையில், அது ஜனாசா தொழுகை இல்லை, அது எப்போ விதத்தான முறையில் நடக்கிறதோ அது ஒழுங்கான ஜனாசா தொழுகை இல்லை.
மையத்துக்கு நன்மை கிடைக்காது, நன்மை இல்லாமல் கொண்டு இடக்க பார்க்குறாங்க, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஊருடைய அமைப்பு பார்த்துக்கிற வேண்டியது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து அங்கேயே ரெண்டு ஜமாத்து போட்டு தொழ வேண்டியதுதான். வழி இல்லைன்னு சொன்னால் வீட்டில் கிளப்பும் போது வீட்டில் வச்சு என்ன செய்யுங்க, நல்ல மக்கள்லாம் சேர்ந்து ஜனதா தொழுது விட்டு அப்புறமேல என்ன செய்ய என்ன தொலைஞ்சிட்டு போக கூட, சக்திக்கு பொறுத்து முழுசாக நிப்பாட்ட முடிஞ்சால் நீங்களும் செஞ்சுருங்க, முடியலன்னு சொன்னால் நம்ம அந்த மனுஷனுக்கு இவங்க பண்ணுற தப்பை நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம ஒரு நல்ல முறையில் துவா செஞ்சிருவோம், சுண்ணத்தான முறையில் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைத்தால் நம்ம சரியான முறையில் நினைஞ்சிக்கிறேன்னு தொழுகை செஞ்சிடணுமே தவிர, தவறான தொழுகையில் போய் கலந்துக்கிட்டு அவங்களும் நன்மை இல்லாமக்கி நம்மளும் நன்மை இல்லாமக்கி நம்மளும் கீராத்து நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு மையத்துக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிறது, மையத்துக்கு முதல் நன்மை கிடைக்கணுமா இல்லையா, அதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து தனியாக ஹஜ் செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ்ல வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களா இல்லையா என்பதற்கு சரியான எனக்கு விளக்கம் தெரியல. இப்போ உள்ள காலத்தில் வந்து மகரமுடைய ஆண்கள் இருந்தால்தான் பெண்கள் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஆண்கள் அதாவது கணவன்மார்கள் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்திருந்தா நாம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப நாம வந்து அந்த மகரத்தின் காரணமாக அந்த ஒரு நல்லாமலை விட்டு விடுவதா, ஏன்னா நம்ம செய்கின்ற நம்ம மனைவி அவளுக்கு அவங்க செய்கின்ற அமலில் அவர்களுக்கு பெண்கள் வந்து ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொள்வதாக இருந்தால் அவங்க கணவரோடு இருக்க வேண்டும், இல்லைன்னா திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் இருப்பாங்கல்ல, அண்ணன் தம்பி தகப்பனார் சித்தப்பா மாமா இவங்கெல்லாம் தடுக்கப்பட்டவங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உறவு முறையில் உள்ளவர்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் ஹஜ்ஜிக்கு கிடையாது. ஹஜ்ஜிக்கு என்ன இல்லை, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பை செய்கிறாங்க. ஒரு கால ஒருத்தர் வந்து முறையிடுறாரு, என்ன முறையிடுறாருன்னு கேட்டால் ரொம்ப சமூகத்தில் வறுமையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு முறையிடுறாரு. இன்னொரு முறையீடு என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து வழிப்பறி கொள்ளை அதிகமாக இருக்குது, பிரயாணம் பண்ணி போகிறோம், அங்கங்கே உட்காந்து மறிச்சு கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் எப்போ முடிவு கட்டுவீங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா நபிகள் நாயகம் ஜனாதிபதியாக இருக்கிறாங்கல்ல, ஜனாதிபதிங்கிற முறையில் அவங்கள்ட்ட ஒரு தோழர் என்ன செய்கிறாரு, ரெண்டு கேள்வி கேட்குறாரு. ஒன்று வந்து வழிப்பறி ஜாஸ்தியாக இருக்கிறது, வறுமையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வறுமை இருக்குங்கிறீங்கல்ல, அது சீக்கிரம் ஒளிஞ்சு போயிடும், தாறுமாறாக செல்வங்கள் என்னவாயிருமே குவிய ஆரம்பித்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. இந்த வழிப்பறிக்குள்ளே இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஹலரமௌத்துங்கிற ஊரில் இருந்து சன்னாங்கிற அந்த ஹலரமௌத்துன்னா இந்த யமன் நாட்டில் இருக்குது, யமன்கிற பகுதியில் இருக்குது, அங்கிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாவை மட்டும் அஞ்சியவளாக தனியாக புறப்பட்டு அல்லாவுடைய ஆலயத்திற்கு வந்து அவள் தவாஃப் செய்வாள், அந்த காலம் வரும்ங்கிறாங்க. ஒரு பெம்புளை தன்னந்தனியாக புறப்பட்டு எங்கேருந்து ஏமன் நாட்டில் இருந்து, அது பல நூறு கிலோமீட்டருக்கிட்ட வரும் தூரம் எனக்கு கரெக்டாக தெரியலை, பல நூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஹல்ரமௌத்துங்கிற ஊரை சொல்லி அங்கிருந்து என்ன செய்வா ஒரு பெண்மணி, அவளுக்கு நல்ல பெண்மணின்னு காட்டுறதுக்கு தான் அல்லாவை மட்டும் பயந்த பெண்மணிங்கிறாங்க. அல்லாவை மட்டும் பயந்த ஒரு பெண்மணி தன்னந்தனியாக புறப்பட்டு அல்லாவுடைய ஆலயத்தை தவாஃப் செய்வா, எந்த வழிப்பறியும் இருக்காது, அதை ஒழிச்சு கட்டிடுவேன். அது மாதிரி கட்டினாங்க, திருநா கையை வெட்டினா வழிப்பறி பண்ணுவானா? அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க, இந்த வழிப்பறிக்கு தானே பயப்படுறீங்க, பொம்புல தனியாக வந்துட்டு போவா, அந்த நிலையை நான் உண்டாய் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க, உண்டாய் காட்டினாங்க. தன்னந்தனியாக ராத்திரில நள்ளிரவுல ஒரு பொம்புளை வெளியே போனால் கூட எவனும் கை வைக்க மாட்டான்ங்கிற அளவுக்கு அவர் சூப்பரான உலக வரலாற்றில் இல்லாத ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அவங்க சொன்னபடி உருவாக்கி காட்டினாங்க. இப்போ இல்லை நமக்கு என்ன விளங்குதுன்ற அது வேற விஷயம், முன்னறிவிப்பது சட்டம் நமக்கு என்ன விளங்குது, மார்க்கத்தில் இது கூடாத ஒன்றாக இருந்தால் தன்னந்தனியாக ஒரு பெண் புறப்பட்டு காபாவுக்கு சென்று அது அல்லாவை அஞ்சிய ஒரு பெண் தவாப் செய்வாள் என்று சொன்னால் இந்த பிரயாணத்திற்கு சொன்ன அந்த விதிமுறை எதுக்கு பொருந்தாது, ஹஜ்ஜிக்கு பொருந்தாதுன்னு வளர்தா இல்லையா, ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை இப்படி செய்வாள் அந்த நிலை ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாராட்டி சொன்ன காரணத்தினால ஹஜ்ஜிக்கு வந்து மகரம் இல்லாட்டாலும் போகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது சட்டம் தானே தவிர
நடைமுறைக்கு இது சரியாக வராது. ஏன் சரியாக வராதுங்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் எடுக்கிற முடிவில் மட்டும் வராது, உங்கள் நாட்டில் இந்த முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டில் இந்த முடிவை எடுத்துக்கொண்டா தான் உங்களுக்கு போக முடியும். சவுதி அரேபியாவில் மகரம் இல்லாட்டி அனுமதிக்க மாட்டான். மார்க்கச்சட்டம் அதுவாக இருந்தாலும் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறான், மகரம் இல்லாத பெண்களை என்ன செய்கிறதில்லை, ஹஜ்ஜிக்கு அனுமதிப்பது இல்லை, அவங்க கணவரோடு வர வேண்டும் இல்லைனா அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவோடு வர வேண்டும். அவன் அனுமதி மறுத்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை உங்கள் ஏற்றுக்கிற ரெடியாக இல்லையா, அவன் தான் அவன் விட்டாதான் நீங்கள் ஹஜ்ஜி செய்ய போக முடியும். நீங்கள் ஹஜ்ஜி செய்ய போனாலும் உம்ரா செய்ய போனதாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் உருவளை போட்டு வச்சுருக்கிறான், பெண்கள் வந்து என்ன செய்யணும், தக்க துணையோடு தான் வர வேண்டும், தக்க துணை இல்லாமல் வந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். இப்போ வந்து இந்த பெண்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், யாரெல்லாம் நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம், அவன் தடுத்துட்டான், எங்களை குற்றம் பிடிக்காதான் முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி நீங்கள் எங்கள் அந்த அமலில் நாங்கள் எப்படி இழக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தடுத்த காரணத்தினால உங்களுக்கு அந்த கூலி கிடைத்து போய்விடும். உங்களை தடுத்த காரணத்தினால தான் நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலை இருக்குமையானால் நீங்கள் போகாவிட்டாலும் அந்த ஹஜ்ஜு செய்த கூலி உங்களுக்கு கிடைத்து விடும். உம்ரா செய்த கூலி யார், மகரம் இல்லாதவங்க, மகரம் உள்ளவங்க மகரத்தோடு போங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதிக்காரனை ஏமாத்துறதுக்காக வேண்டி மகரம் இல்லாதாலாம் மகரம்னு ஜாயின் பண்ணி அனுப்பிவிட்றாங்க. எப்படி, ஒரு ஆளை வந்து எங்கள் அண்ணன் தான், எங்கள் தாய் மாமா தான் ஒரு ஆளை ஜாயின் பண்ணி இந்த ஹஜ்ஜு ட்ராவல் நடத்துகிறாங்கல்ல, கள்ள வேலை பார்த்து அனுப்பி விட்றாங்க. அதாவது ஒரு மகரம் உறவு இல்லாதவங்களை உறவு ஒன்று போய் செப்பி செய்கிறது ஹஜ்ஜி, அதில் மோசடியா, அதில் ஃபோர்ஜரியா, செய்கிறது அல்லாவுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தில் அப்படி ஃபோர்ஜரி பண்ணி செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்படி செய்கிறாங்க ட்ராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் தனியாக பொம்பளைன்னு வந்திருக்கிறீங்க, உங்களை விட மாட்டாங்க, இந்த இவரெண்டா மகரமாக போட்டுக்கிறோமா, இந்த அவரெண்டா போட்டுக்கிறோமான்னு அதுக்குள்ளே போய் செர்டிஃபிகேட்லாம் உண்டாக்கி வேறு எவனையும் வந்து இந்த பொம்பளைக்கு மகரம் உண்டாக்கி ஊட்டி விட்டுறாங்க. இது வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. இப்படி நீங்கள் போக தேவை கிடையாது. உங்களை அவன் தடுத்தான் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன, உங்களை எல்லாம் கேட்க மாட்டான். நீங்கள் உங்கள் நீயத்துப்படி எல்லாம் ஆசைப்பட்டீங்க, முயற்சி பண்ணிட்டீங்க, அந்த அரசாங்கம் உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்குது, விட்டு போங்க. அல்ல, ரசூலாவே தடுத்தானே, ரசூல் சல்லா ஹாசன்லாம் உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்கன்னா தடுக்கும்போது திரும்பி தானே வந்தாங்க, திரும்பி வந்தாங்களா இல்லையா, உதவியா உடன்படிக்கை பண்ணிவிட்டு திருப்பினாங்களா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம, நம்மளை எல்லாம் கேட்க மாட்டோம். அதனால் அவ்வளோ விஷயம். தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி, மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, போன் 044-2521-5226. அல்லாஹ்.